info@grt.edu.in. Sunira sir, good morning. நீங்க அன்மியூட் பண்ணனும் சார். நானுங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் Yuvraj sir, good morning. This is Kadir. GRT Group of Educational Institutions, the gateway to your dream career. Engineering, teacher education, nursing, health inspector, pharma. GRT Group of Educational Institutions at Tirthani.
GRT Group of Educational Institutions, the gateway to your dream career. Engineering, teacher education, nursing, health inspector, farmer. GRT Group of Educational Institutions at Tiruthani. வணக்கம். எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு உங்கள் குடும்பத்தினரும் நீங்களும் நலமுடன் இருப்பீர்கள். ஒரு முக்கியமான நல்ல செய்தி, உலகமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் கல்லூரி படிப்பு என்ன ஆகுமோ என்று கவலைப்படும் மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி. கல்லூரியில் மாணவர் சேர்க்கை பற்றி இனி கவலை வேண்டாம். நல்ல மதிப்பெண்கள் பெற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் காரணத்துக்காக மட்டுமே அந்த மதிப்பெண்ணிற்கு மதிப்பில்லை என்ற கவலையே இனி தேவையில்லை. ஏனென்றால் GRT குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எப்போதுமே இளமைக்கு முதலிடம் கொடுத்து முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இந்த வருடம் 20 மாணவ மாணவியருக்கு இன்ஜினியரிங் படிப்பில் ஸ்காலர்ஷிப்பும், 5 மாணவ மாணவியருக்கு ஸ்காலர்ஷிப்பும், மேலும் 5 மாணவியருக்கு BSc நர்சிங் படிப்பில் ஸ்காலர்ஷிப்பும் வழங்கப்படுகின்றன. முதலில் வருபவருக்கே முன்னுரிமை வழங்கப்படும். மேலும் செய்முறை பயிற்சி கல்வி மூலம் உலகத்தர வாய்ந்த லபோரேட்டரிகளை பயன்படுத்தி பொறியியலின் ஆழம் ஆராய்ந்து எங்கள் செவிலியர் கல்லூரியின் தரமான கல்வி, கைமேல் பயிற்சி, பல திறமைகள் வளர்ச்சி, படிப்பு முடிக்கும் முன் வேலை வாய்ப்பு உறுதி அளிக்கப்படுகின்றது. சிறந்த ரிசல்ட்கள் மூலம் தொழில்நுட்ப கல்வியில் எப்போதும் உயர்ந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது, அமைதியான வசதியான சூழல், சிறப்பான கல்வி கற்கும் உத்தரவாதத்தை அளிப்பது, சிறப்பான மாணவர்களை உருவாக்கி சிறந்த வேலை வாய்ப்புகளுக்கு அவர்களை உருவாக்கும் வழிகாட்டுவது, உடனுக்குடன் ஆதரவாய் இருக்கும் தரமான பேராசிரியரை கொண்டு மாணவர்களின் உள்ளார்ந்த திறனை வளர்ப்பது என இவை GRT குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸின் உயரிய அம்சங்கள். இது உங்களுக்கோ, உங்கள் குடும்பத்தில் இருப்பவருக்கோ, அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களின் குடும்பத்தினருக்கோ பயன்பட இந்த செய்தியை நீங்கள் பலருக்கும் பகிர்வதன் மூலம் ஒரு மாணவனின் அல்லது ஒரு மாணவியின் வாழ்க்கையில் ஒளியேற்றலாம். ஏனென்றால் GRT குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் திறமைக்கே முதலிடம், சிறப்பான கல்விக்கும் வளமான எதிர்காலத்திற்கும். மேலும் தகவல்களுக்கு 0442788777, இன்ஜினியரிங் 8939992757, நர்சிங் 8939861897, பார்மா 7598185631, இமெயில் info@grt.edu.in. ஹலோ, எஸ் சார், பண்ணலாமா? ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? கேட்கணும். Good morning to one and all. We have gathered through Google Meet as well as YouTube Live to get the valuable and constructive information regarding what will be the best and prospective courses at present and future, which is to be delivered by the versatile speaker, Mr. Erode Kadir, organized by the reputed GRT Institute of Engineering and Technology. At this auspicious occasion, with the blessings of the Almighty and our Chairman Ayya, our prestigious GRT Group of Institutions welcomes you for this online program.
Let me give you a brief introduction about the program. This is a program specifically being organized for the betterment of the students and their parents, especially students from rural belt, can optimally get their doubts clarified with the help of our chief guest, who has vast experience and exposure along with knowledge on the future trends in the evolving job market. Therefore, you will be able to gain and get valuable information from our chief guest, Mr. Erode Kadir. Dear students and parents, it is our solemn advice to you to listen to the speech till the end, as most of you are at the crossroads and in the confused state of mind in finding out suitable and profitable courses. It is hoped that this vast reservoir of wisdom can be utilized by the HSC students and their parents for cherry picking the right course in the right time. GRT Institute of Engineering and Technology is proud to guide and serve the students whenever they need it most. GRT IET always sows the seeds of wisdom in the minds of the students so that they can fruitfully serve the poor and the needy. First, I would like to invite Dr. S. Arumugam, Principal, GRT IET, to welcome the gathering. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெள்ளத்தனைய மலர் நீட்டும் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. இக்குறள் விளக்கம் என்னவென்றால், நீர் பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவை பொறுத்ததே. அதுபோல மனிதனின் உயர்வும் அவர்களின் மன ஊக்கத்தின் அளவே. எனவே உயர்ந்த எண்ணம் கொண்டு உயர்ந்த வாழ்க்கை பெற இறைவனை வேண்டி இவ் இணைய வழி விழாவை தொடங்கி வைப்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல். ஐ எம் டாக்டர் எஸ் ஆறுமுகம், பிரின்சிபல் ஆஃப் திஸ் காலேஜ் சின்ஸ் 2013. ஐ எம் பிளஸ்ட் டு வெல்கம் சச் எ வண்டர்ஃபுல் ஆன்லைன் கேதரிங் ஃபார் திஸ் மைண்ட் க்ளோயிங் ப்ரோக்ராம் ஆஃப்டர் பிளஸ் டூ வாட்ஸ் நெக்ஸ்ட். திஸ் இஸ் எ ஜஸ்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் those who want to enter the college level. From bottom my heart, with great respect, welcoming our entering broad-minded respected chairman Ayya. I am highly delighted to welcome such a great personality to this great occasion. I would like to welcome our energetic managing director, a personality of gratitude. With a kindness, I bless to welcome you, sir. Sir, I welcome our team, sir, ADHR, sir, for this great occasions. It's a great privilege to welcome our today's chief guest and our special invitee, Sri Erode Kadir, sir, for having accepted to guide the HSC students. I strongly believe that the speech of rendered by him shall soon be a turning point for all the higher secondary school students. On behalf of myself and management, I prestigiously welcome our chief guest, Sri Erode Kadir sir. Next, I turn to welcome our faculty members, HODs, and other participants from the various institutions and various schools. Before entering to the program, a small introduction about our college is my bounden duty to say a few words about our GRT Institute of Engineering and Technology. Our GRT Institute of Engineering and Technology is being nourished and nurtured by the legendary, visionary, wholehearted philanthropist Sri G. Rajendran Ayya, who is well known to the world for his exemplary contribution in the art of jewelry, tourism and hotel industry. The institution has been radiating like Venus since 2010 as the institute reached to the hands of GRT management. Our GRT Institute of Engineering Technology is situated near Tiruthani, Tiruvallur district. The Institute of Engineering Technology is grained with a vast
land adjacent to Chennai Tirupati Highway with a sprawling campus for nicely accommodation various courses to quench the thirst of wisdom of the students. The institutions have been serving the students from all walks of life, uplifting them in all parameters in order to make them agile and successful in ever-working volatile job market. GRT Institute of Engineering Technology is approved by AICTE and affiliated to Anna University. We are offering in GRT Institute of Engineering Technology, we are offering 5 undergraduate courses, BE Biomedical Engineering, BE Computer Science Engineering, BE Electronics Communication Engineering, BE Electrical Electronics Engineering, and BE Mechanical Engineering. Apart from that, we are having a PG course, Master of Business Administration. So in MBA, we are having 5 specializations: Marketing, Operations, Finance, Systems, and HR. So apart from that, so the engineering having a vast field and having a enormous job opportunities in the field of engineering and technology. So our GRT Institute of Engineering Technology, the current year 2020-21, we had invited 26 multinational companies and we have recruited more than 90% of the students. For example, HCL Technologies, Zoho, Caparo, GRT Endura, Toyo, Sutherland, and Aura Technologies, and so many companies we have invited and we have given the offers with a maximum range of 38,000 per month as a salary. So with this great event, a small about why we want to choose a GRT for their career. The GRT Institute of Engineering and Technology focused on making its students as leader as well as entrepreneur rather than the worker bees. The college has the best facilities, especially the libraries, faculty members, hostels, and other academic events. Also, we, GRT IIT, stands the university first rank in Master of Business Administration as per Anna University 2020 standards. It is an NBA accredited institution along with ISO 9151-2015 certified institutions. Students faculty ratio, we are maintaining 1:15, and individual concentration is possible in our institutions. A fine state of art of infrastructure is available in our campus, playgrounds with international standards. 90% of the placements from both core and sub companies we are providing for every year. A fully furnished hostel, boys and girls specializations. Industrial visits we are doing regular basis. Internship, III sale, EDC sale. So through this, we are creating the awareness among the students community. So apart from that, we are concentrating individual students for scoring more good marks in the academic events. So with these words, I can welcome all the participants, particularly for the those who are completing the higher secondary school students. For you people only, today's the addressing persons, and you most welcome to this webinar. Before entering this section, once again, I welcome our chief guest, Mr. Sri Kadir sir. I request Kadir sir to take over the session, have a fruitful session. Once again, I request all the audience, you please keep your mic as a mute so that we would have a fruitful communication with our special speaker. With this word, I can conclude my speech. Once again, thank you and welcome to all. Thank you so much. Thank you, sir, for your guidance. Let me give you a brief introduction about our chief guest, Mr. Erode Kadir. Kadir Velu Palaniswamy, the founder of 6+1 Training Academy, has more than 15 years of experience in the field of human resource development. Erode Kadir has nourished the professionals belonging to various fields. As a motivational speaker, he has been serving the society by providing valuable guidance and inspiration to the young aspirants belonging to various domains. Mr. Erode Kadir has reached a nook and corner of Sri Lankan Tamil people through his scintillating and inspirational speeches, and his name has a positive impact among the people of Singapore,
and Malaysia also. Through his service for uplifting the agitated and disturbed minds of Singapore and Malaysia. So he is able to, guide with so that the students can dream big so that they can achieve a lot of things. He penned more than 853 works in various genres and served the needy through his contributions from various television programs in India and in Sri Lanka. As a versatile speaker, he has vast expertise in the following fields: human relations, psychological counseling to the disturbed minds, parent-child relationship, giving solutions to mental health issues, social, cultural, economic, and health issues. So this is all about Mr. Erode Kadir. It's a brief introduction only. With pleasure, I welcome our chief guest once again. This is, this is going to be the platform for our chief guest, Mr. Erode Kadir. So I'm very much honored to invite Mr. Erode Kadir to address the gathering. Please, sir. Sir, can you hear me? Yes, sir. இன்றைய பொழுதை உங்களோடு இருக்க பணித்த காலத்திற்கு என்னுடைய முதல் நன்றிகள். The principal of GRT Institute of Engineering and Technology, Dr. S. Armugam, HODs, professors and lecturers, and Professor Yuvaraj, and the participants, students, parents, good morning to all of you. என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்குங்களா? கிளியரா இருக்கா? நான் பேசுறது கேக்குதுங்களா? என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கா? Your voice is clear, sir. We are able to see, we are able to listen to your voice, sir. Okay, என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கான்னு மட்டும் சொல்லுங்க சார். நம்ம இன்விடேஷன் போட்ட பேஜ். ஓகே சார், ப்ளீஸ் செக். சார், இந்த ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? It starts with the happy, the word happy. Sir, புரியல. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது. என்னோட ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆயிருக்கு. ஹாப்பி ஷேர் ஆயிருக்குல்ல? ஃபைன். ஆ, எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே. எடுத்த உடனே என்ன ஹாப்பி அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஸோ ஐ ஹோப் இங்கே நிறைய இன்னைக்கு ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு காலேஜுக்கு என்டர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கண்ட்ரி என்டையராக, இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இன் அவர் லைஃப் டைம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஹையர் எஜுகேஷனில், ஸ்கூல் ஹையர் எஜுகேஷனில், ஹையர் செகண்டரி செகண்டரியில் ஃபஸ்ட் டைம் வி காட் ஆல் பாஸ் ஆல் ஓவர் இந்தியா. இது ஒரு பயங்கர ஆச்சரியமான விஷயம். கோவிட் எவ்வளவோ கெடுதலை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இந்த விஷயம் இந்த வருஷம் வந்திருந்தது. ஐ எம் ட்ராவலிங் லாட் வித் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணுறேன், இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா. நான் எவ்ரி இயர் ஐ எம் ட்ராவலிங் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் பார்க்குறப்போ இந்த ஹையர் செகண்டரிக்குன்னு இருக்கிற ஒரு ப்ரெஷர் எனார்மஸ். இங்கே கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு ப்ரெஷரில் தான் நம்ம எப்பவுமே இந்த ஹையர் செகண்டரியை வச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ இந்த வருஷம் கோவிடில் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திரும்பவும் எல்லாமே ரீஸ்டார்ட் பண்ணி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூஷன்ஸ் ஓப்பன் பண்ணப்போ நான் விசிட் பண்ண எல்லா இடங்கள்லையும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடியதை தொடர்ந்து பார்த்தேன். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே மார்ச், ஏப்ரல், மேல செகண்ட் வேவ் வந்து ரொம்ப ஹியூஜாக இங்கே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்போ ஒரு பெரிய டிபேட் வந்தது. ஹையர் செகண்டரியை என்ன பண்ணுறது,
ஸ்கூல்ல வந்து இவங்க அப்படியே போஸ்ட்போன் பண்ணி எக்ஸாம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்கு தள்ளவா அல்லது இல்லையா அப்படிங்கிறப்போ லிட்ரலி வி ஆர் ஃபைட்டிங் டு ப்ரொமோட் ஆஸ் இட் இஸ். இவங்களை 16 மாதம் 20 மாதம் தள்ளி போட முடியாது. இவங்களை ஸ்கூலை விட்டு ஃபினிஷ் பண்ணி வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் லிட்ரலி ஃபைட்டிங். எங்கெங்கெல்லாம் முடிஞ்சதை பண்ணோம் அந்த வகையில் ஃபைனலி இந்த வருஷம் பேஸ்ட் ஆன் த 10th, +1 and +2 வந்து இது வரைக்கும் பண்ண பர்ஃபார்மன்ஸை வச்சு ஸோ எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரியில் திஸ் த ஃபஸ்ட்டு ஈவன் சொல்லலாம். இந்த மாதிரி ஆல் பாஸ் போட்டு எல்லாத்தையும் இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மொமெண்ட் இஸ் வெரி மச் ஹாப்பி. இந்த குழப்பங்கள் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல படிக்க முடியல, அவங்களுக்கான ரிசோர்ஸஸ் கிடைக்கல அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் கடந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நமக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. இதுதான் பெரிய ஒரு பர்டனா இருந்துருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ கதிர் சார், ப்ளீஸ் இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் சார், ப்ளீஸ் சார். பெரிய பேர்டன் ஒரு பெரிய பயமுறுத்தல இருந்து கதவுகளை திறந்து விட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி நகர்த்திட்டு இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கு மார்க்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து ஃப்ராக்ஷனில் போட்டு நமக்கெல்லாம் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. மார்க்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பதட்டம், ஒரு குழப்பம் இருக்கிறது. நான் எந்த வழியில் போகிறது, எங்கே போகிறது, எதை நோக்கி போகிறது? அப்போது வாட் நெக்ஸ்ட், அடுத்தது நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் திங். இப்போ எல்லாரும் கேட்குறது ஃபஸ்ட்டு முடிச்சிட்டியா மார்க்? எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் உங்க செல்போன்ல வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார். வாய்ஸ் வந்து எங்களுக்கு லோ கேட்கலையா? எல்லாருக்குமே சார், எல்லாருக்குமே சார். ஓகே சார், ஓகே சார். செவன் இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம ஹையர் ஸ்டடிஸ் பண்ண முடியும் டோட்டலாக. அப்போது என்னுடைய கெரியரில், என்னுடைய லைஃப்பில் +2 முடித்தோமையும் நான் காலேஜுக்கு எங்கே போகிறேன், என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறக்கு முன்னாடி நான் கேட்க விரும்புகிற கேள்வி, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கே போகணும்னு விரும்புகிறீங்க? உங்களுடைய ஃபேமிலி எந்த மாதிரி இருக்குது? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எது உங்கள் ஃபியூச்சருக்கு நல்லாயிருக்கும்? எது உங்கள் சோலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும்? இந்த விஷயங்களுடைய அடிப்படையில் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம், வேர் டு யூ வாண்ட் டு கோ இன் லைஃப். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா, கையில் நோட் புக் வச்சுருக்கீங்கன்னா, ப்ளீஸ் ரைட் த ஆன்சர். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த இடத்துக்கு போக விரும்புகிறீங்க? அதை டிசைட் பண்ணாமல், நான் எங்கே போவேன்லாம் தெரியாது சார், ஆனால் என்னத்தையாவது ஒன்று படிக்கணும், அது ரொம்ப மோசமான ஒரு தப்பாக இருக்கும். லைஃப்பில் நான் இந்த மாதிரி போகணும், நீங்கள் என்டர்பிரனர் ஆகலாம், ஜாபுக்கு போகலாம், நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்க்கு வரலாம், நீங்கள் ஆர்ட் அல்லது மீடியா இண்டஸ்ட்ரிக்கு போகலாம், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் லைஃப்பில் நான் இந்த இடத்துக்கு போகணும்னு எது உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கோ, அது உங்கள் பேரண்ட் உங்களை புஷ் பண்ணுற இடமா இருக்கக்கூடாது. உங்கள் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அந்த பேர் குரூப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்க வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கக்கூடாது. நீங்கள் சோல்ஃபுல்லாக, நான் இந்த இடத்துக்கு போனால்
என்னோட லைஃபோட பர்பஸ் நான் இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்குன்னு சொல்லி எந்த இடத்தை டிசைட் பண்றீங்களோ, எந்த மாதிரியான ஒரு நிலை, எந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல டிசைட் பண்ணுங்க. அதை டிசைட் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த வழியில போலாமா, அந்த வழியில போலாமா, இன்னொரு வழியில போலாமா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ நான் இந்த இடத்துக்கு லைஃப்ல போகணும்னு தீர்மானிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸை நீங்க முடிவு பண்ணிட்டா, அது என்ன அட்ராக்ட் பண்ண வேண்டியதில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண வேண்டியதில்ல, வா சூப்பரா இவ்வளவு சூப்பரா சொல்லி அப்படின்லாம் இல்லை, உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கிறப்ப தட்டி எழுப்பின்னு எங்க போகணும்னு கேட்டாலும் கூட ஒரு நொடி யோசிக்காம நான் லைஃப்ல இந்த இடத்துக்கு போக விரும்புறேன், எந்த இடத்த சொல்வீங்களோ அந்த இடத்துக்கு போறதுக்கு இமீடியட் நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹையர் செகண்டரி எஜுகேஷன், ஒரு 12 வருஷம் தமிழ் மீடியமா இருந்தா படிச்சிருக்கோம், மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் 14 இயர்ஸ் ஒரு லாங் ட்ராவல் முடிச்சுட்டோம். இந்த லாங் ட்ராவல் பெரிய ஒரு லாங் ட்ராவல் எடுத்தோன்னு என்னாகனா எல்லாத்துக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு ஆசை வரும். பொதுவாக பிளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் வந்து வேக வேகமாக ஓடிட்டே இருப்பாங்க, வந்த உடனே கேட்டோன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் வச்சாங்க சார், பிளஸ் ஒன் வச்சுட்டாங்க, பிளஸ் டூ வச்சுட்டாங்க, 3 வருஷத்தை முடிச்சுட்டு அப்பா அப்படியே ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த 1 இயராக ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆனதுனால ஐயோ எனக்கு ரெஸ்ட்டே வேணாம் எங்கேயாவது என்ன விட்டுருங்க. ஸோ அந்த லேசினஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்லை. வாட் நெக்ஸ்ட், ரெஸ்ட் எடுக்கிறமா? இல்லை. சில பேர் ஃபேமிலி கன்ஸ்ட்ரெயின்னால என்ன பண்ணலாம்னா இதுவே போதும் நான் இப்போ ஜாபுக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கலாம். இன்னும் சில பேர் ஏதாவது பிஸ்னஸ்க்கு நான் இப்போயே என்ட்ரு ஆகிக்கிறேன் அப்படின்னு எடுக்கலாம். அல்லது சில பேர் அவசரப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற முடிவு கூட எடுத்துகிட்டே இருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த ஃபோரமில் இருக்கக்கூடியவங்க இந்த 4 இதையும் அப்படி ஜஸ்ட் லைக் தள்ளிட்டு ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஹையர் எஜுகேஷன் காலேஜுக்கு போகிற ஐடியா இருக்கிறதுனால அதுக்கான குவாலிஃபைட் மார்க் வாங்கினதுனால தான் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இந்த செஷனுக்கு வந்திருப்பீங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறப்போ ஹையர் எஜுகேஷன், அப்போ ஹையர் எஜுகேஷன் எது போகலாம் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் பயாலஜியில் குரூப்ல இருந்து வந்துருந்தீங்கன்னா யூ கேன் சூஸ் மெடிக்கல் ஆர் அலைடு சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். அல்லது காமர்ஸ் ஆர்ட்ஸில் வொகேஷனலில் வந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் டிகிரி எடுக்கலாம், லிட்ரேச்சர் எடுக்கலாம். தென் இல்லை நான் இது போகல, நான் டெக்னிக்கல் சைடு போகிறேன் பட் நான் இன்ஜினியரிங் போகலன்னா நீங்கள் பாலிடெக்னிக் போகலாம். ஸோ இது மாதிரி நிறைய வேரியஸ் சான்சஸ் இருக்குது. பர்டிகுலர்லி இன்னைக்கு இந்த ஃபோரமில் வந்திருக்கக்கூடியவங்க சயின்ஸ் பேஸ்டாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். சயின்ஸ் மேத்ஸ் பேஸ்டாக இருக்கக்கூடியவங்க மெஜாரிட்டி நான் போக விரும்பக்கூடியது ஒன்று சயின்ஸ் டிகிரி, 3 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்க சயின்ஸ் டிகிரி போகலாம். பட் மெஜாரிட்டி இங்கே வந்திருக்கக்கூடியவங்க விரும்புறது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது போகிறதுக்கான ஒரு விருப்பத்தோடு தான் இன்றைக்கி இந்த செஷனுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட், என்னோடய லைஃப்பில் நான் இந்த இடத்துக்கு போகணும், அப்போ அதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறேன், ஐம் கோயிங் டு சூஸ் என்ஜினியரிங். பட் என்ஜினியரிங் டிகிரிக்கு இன்றைக்கி என்ன வேல்யூ இருக்குது? ஒரு காலகட்டத்தில் ஒரு 80s, 90s, 2000s என்ஜினியரிங் அப்படின்னா பயங்கர கிரேஸ், எப்படி ஒருத்தர் டாக்டர்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் என்ஜினியர் அப்படின்னா ஊர்லேயே ஒருத்தங்க தான் இருப்பாங்க. பட் இன்னைக்கு 2000க்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து நிறைய பேர் அப்படின்னா நீங்கள் கற்பனை செய்ய முடியாத எண்ணிக்கையில் நிறைய பேர் படித்து இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு என்ஜினியர் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்தது. இந்த வீட்டுக்கு ஒரு என்ஜினியர் வந்ததுக்காக நம்ம பெருமைப்படுறதா, இல்லை வீட்டுக்கு ஒரு என்ஜினியர் வந்துட்டாங்களே இவ்வளோ என்ஜினியர்ஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு டு பி ஃப்ரேங்க், நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி எடுக்கணும்னு தான் வந்திருப்பீங்க, சயின்ஸில் டெக்னாலஜியில் ஏதாவது பண்ணணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும், அல்லது உங்கள் ஃபேமிலியில் மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க, சம்மன் வில் கைட் யூ, என்ஜினியரிங் வில் பி தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும், லைக் சோஷியல் மீடியாவை எடுத்துக்கோங்க, சினிமாவை எடுத்துக்கோங்க, யூடியூப்ல இந்த என்ஜினியரிங் டிகிரியை ஓட்டுறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் தட்டி தூக்குறது என்ஜினியரிங் டிகிரினா அது மீம்ஸ்க்கான மெட்டீரியல். என்ஜினியர்னா வேலை கிடைக்காது, என்ஜினியர்னா பொண்ணு கிடைக்காது, என்ஜினியர்னா படிச்சுட்டு சும்மா இருப்பாங்க, என்ஜினியர்னா அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மீம்ஸ் முழுக்க முழுக்க. ஸோ இந்த கிட்ஸ் மில்லனியம் கிட்ஸ் நீங்கள் எல்லாமே 2000க்கு பிறகு தான் பிறந்திருப்பீங்க. 2000க்கு பிறகு பிறந்தவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராமில் எங்கே மீம்ஸ் போடுறாங்கன்னு தெரியும். அந்த மீம்ஸில் அதிகபட்சமாக இன்றைக்கி தாக்கப்படுறது
engineers. Yes, sir, engineering degree பத்தி பேசுவீங்கன்னு பார்த்தா முதல்ல வந்த உடனே நெகட்டிவா நீங்க சொல்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எந்த விஷயத்தை பேசுறதுனால அதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட் நம்ம பேசியா. ஸோ என்ஜினியரிங் ஒரு காலகட்டத்தில் வீட்டு ஊருக்கு ஒருத்தங்க இருந்தது, வீட்டுக்கு ஒருத்தங்க மாறினதுக்கு அப்புறம் கடைசியா இங்க எங்க வந்து நிக்குதுன்னா, என்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு மீம்ஸ் மெட்டீரியலா வந்து நிக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஃபேக்ட் டேட்டாஸ் 2020 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 461 காலேஜஸ்ல 163,184 சீட்ஸ் அவைலபிள், அதுல 47% ஒன்லி ஃபில்ட், 78,000 சம்திங் பிலோ 80,000, அவ்வளவு பேர் தான் இல்லாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, மீம்ஸ்ல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, சினிமா இல்லைனா இன்ஜினியரிங் படிக்கலையான்னு கிண்டல் பண்றாங்க, யூடியூப் திறந்தோம்னா இன்ஜினியரிங் ஓட்டு ஓட்டு ஓட்டுறாங்க. போன வருஷம் 50% சீட்ஸ் கூட இங்க ஃபில் ஆகல. அப்ப நான் என்ஜினியரிங்கை எப்படி நம்பி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருந்தா அது நியாயமான கேள்வி, அது பயமுறுத்தக்கூடிய கேள்வி கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா நம்பணுங்கிறது கட்டாயம் கிடையாது. எல்லா விஷயத்தையும் கேள்விக்குட்படுத்து, எதையும் புனிதப்படுத்தாது. என்ஜினியரிங் எனக்கு பிடிக்கும், அதை பத்தி ஒரு குறை கூட சொல்ல மாட்டேன். ஓ, என்ஜினியரிங் உனக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த என்ஜினியரிங்கை எல்லா கேள்விக்கு உட்படுத்து, விமர்சனம் செய், கேள்வி கேள், தேடு பதில கண்டு. அந்த பதில கண்டுபிடிக்காம என்ஜினியரிங் எடுத்துட்டோம்னா, வெறும் ஆசைப்பட்டதுக்காக மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, அந்த என்ஜினியரிங்கை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியாது. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு எடுத்துட்டீங்க, எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப மீடியா உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும், மீடியா நெகட்டிவ்ஸ் போட்டுட்டே இருக்கும், மீம்ஸ் தட்டி எறிவாங்க, தட்டி தூக்குவாங்க, வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கும், மிரட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன பயம் வரும்னா, ஐயோ ஆசைப்பட்டு தப்பா முடிவு எடுத்துட்டு போல, எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, வெளியில நான் சொல்லவே முடியல அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும். ஸோ என்ஜினியரிங் மீம்ஸ் மெட்டீரியலா இருக்கு, போன வருஷம் 50% கூட ஃபில் ஆகல. We are in industrial revolution era. இந்த உலகத்துல வளர்ச்சி அப்படிங்கிறது சயின்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்தது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மெக்கானிக்கல் ரெவல்யூஷன், அண்ட் 19th செஞ்சுரியில எலக்ட்ரிக்கல் வந்தது, மாஸ் ப்ரொடக்ஷன் கிரியேட் ஆரம்பிச்சு. ஸோ லேட்டர் இன் 20th செஞ்சுரியில இன்டர்நெட் வந்தது, 1970, 1980, 1990, நமக்குலாம் 90க்கு பிறகுதான் இங்கே இன்டர்நெட் வர ஆரம்பிச்சது. பர்டிகுலர்லி 2000க்கு பிறகுதான் கம்ப்ளீட்டா நம்ம யூஸ் பண்ணவே பழக ஆரம்பிச்சு. 2010க்கு பிறகுதான் ஸ்மார்ட் போன், அந்த பேண்ட்வித் இதெல்லாம் அதிகம் வர ஆரம்பிச்சது. பிறகு இதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் இப்போ 2016 இருந்து இந்த வேர்ல்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், வி ஆர் இன் இண்டஸ்ட்ரி 4.0. இந்த படத்துல தெரியக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டத்துல நடந்துகிட்டே இருக்கு. இதை யார் செய்யறாங்க? மீம்ஸ்ல யார கிண்டல் பண்றாங்களோ அந்த இன்ஜினியர்ஸ் ஆர் டூயிங். சினிமாவில் மொக்க காமெடியில் என்ன கிண்டல் பண்றாங்களோ அந்த இன்ஜினியர்ஸ் ஆர் டூயிங். யூடியூப்ல பரிதாபங்கள்னு போட்டு அங்கேயும் இங்கேயும் கிண்டல் பண்ணி நம்மளை அப்படியே மன உளைச்சலுக்குள்ளாக்குறாங்கல்ல, அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் மேக்கிங், அவங்க தான் ஃபிலிம் ஓடுறதுக்கான, ஃபிலிமுக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. அவங்க தான் இன்னைக்கு மீம்ஸ் கிரியேட் பண்றதுக்கான சாஃப்ட்வேர் உருவாக்கி தர்றாங்க. அவங்க தான் யூடியூப் சேனலை ஒவ்வொரு முறையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வித்தவுட் இன்ஜினியரிங், வித்தவுட் இன்ஜினியர்ஸ் இந்த உலகத்துல இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய விஷயம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ரொபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, 3D பிரிண்டிங், ஜெனடிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி. ஸோ 3D பிரிண்டிங்லாம் எனக்கு வந்து ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பேப்பரில் மட்டும் நம்ம ஒரு காலத்தில் அப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம், அந்த பிரிண்டிங் கொண்டு வரதுக்கே யுகம் ஆச்சு. நீங்கள் எழுத்து அச்சு கோத்து எடுத்து மயில டச் பண்ணி அதை எடுத்து பேப்பரில் இம்ப்ரெஷனாக வைக்கணும் அப்படின்னு வந்தது, அதுக்கப்புறம் பிரிண்டர் வந்தது, பிரிண்டரில் வந்து ரைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்தது, அதுக்கப்புறம் பிரிண்டிங் அப்படியே பிளேஸ் பண்ணுறதுக்கான இடம் வந்தது, அதுக்கப்புறம் அந்த பிரிண்டிங்ல இருந்து அடுத்த எடுத்து கொண்டு வந்தது. இன்னைக்கு 3D பிரிண்டிங் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் ஃப்ளாட்டாக பேப்பரில் பிரிண்ட் பண்ண விஷயத்தை அப்படியே நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இன் ஃபியூச்சரில் ஒரு வீடை நீங்கள் யூ கேன் பில்ட் வித் அ மெஷின், ஒரே ஒரு மெஷின் மட்டும் ஒரு வீடை பில்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடும், ஒரு மெஷினரியை பில்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிடும்.
ஸோ அந்த மாதிரி இந்த ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல இவ்வளவு விஷயங்களுக்கான சான்ஸ் தேடல்கள் இருந்துட்டு இருக்கப்போ இதை யார் செய்வாங்கன்னு பார்த்தா என்ஜினியர்ஸ் வில் டூ எனி திங் அண்ட் எவ்ரி. ஸோ என்ஜினியரிங் இஸ் எவ்ரிவேர். யார் என்ன கிண்டல் பண்ணாலும் என்ஜினியரிங் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த விஷயமும் நடக்காது நடக்காது. இந்த ட்ரெஸ்ஸை இந்த டிசைன் பண்ணுறது ஒரு என்ஜினியரோட பிரைம். இந்த ட்ரெஸ்ஸை இதை வந்து அப்படியே வீவிங் பண்ணி எடுத்து கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கு அதுக்கான எல்லாத்தையும் கிரியேட் பண்ணக்கூடியது என்ஜினியரிங். இயற்கையாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து மற்ற எல்லா வடிவங்களையும் இங்கே ஒரு என்ஜினியர் எங்கேயோ உட்காந்து யோசிச்சு ப்ரோக்ராமிங் பண்ணி அதுக்கான டிசைனை கிரியேட் பண்ணி பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த உலகம் டே பை டே ஈஸி ஆகிட்டே இருக்கு. தவிர என்ஜினியரிங் இல்லாமல் இன்னைக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் இன்னைக்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்காக உட்காந்து கூகுள் மீட்டில் உட்காந்த இடத்துல வெபினார் நீங்கள் ஒன்று அட்டன் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி 30 இயர்ஸ் 1991 ஃபினிஷ் மை ப்ளஸ் டூ 1991 நான் என்னோட காலேஜுக்கு நான் போகிறேன். அன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் இருந்துதான் பார்த்தா அது எதுவும் கிடையாது. ஈவன் எங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் கூட கிடையாது, ஒரு டெலிஃபோன் கிடையாது. அந்த டெலிஃபோன் பண்ணோன்னா அந்த கிராமத்திலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்கும். அந்த ஃபோன் போய் பண்ணி அதில் யார் மூலமா அது ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறதுக்கு புரிஞ்சுனாச்சு. இந்த ஜெனரேஷன் கிட்ஸ்லாம் அவங்க அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஃபோன் கனெக்ஷன் வாங்குறதுங்கிறது ஒரு ஒரு தலைமுறையுடைய பெரும் வெற்றியாக இருந்தது. ஒரு தலைமுறையே ஒரு குடும்பம் சேர்ந்து அவங்களுடைய ஆயுள் காலத்துல ஒரு போன் கனெக்ஷன் வாங்க முடியுதா இருந்தது. ஒரு சினிமா பாட்டில் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஒரு சீனில் வந்து அப்படி ஏழையாக இருக்கிற ஹீரோ அப்படி பெரும் பணக்காரன் ஆகிற மாதிரி, ஒரு கிராஃபிக்ஸில் வந்து சரசர சரசரன்னு மாற்றி அப்படிலாம் மாற்றின மாதிரி, இந்த 30 இயர்ஸ் அப்படி சரன்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் அந்த டெலிஃபோனுங்கிறதுக்கு தேடல் போய் வீட்டுக்கு 4 ஃபோன் வந்து, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் பேஜர் ஒன்று வந்து, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் வந்து, அந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தால ஒவ்வொரு சேஞ்சஸாக வந்து இன்னைக்கு நான் உட்காந்த இடத்துலேருந்து நான் பேச முடியும், நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து கேட்க முடியும். இந்த 30 இயர்ஸில் இவ்வளோ வேகமாக நடந்திருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களையும் செய்தது என்ஜினியர்ஸ். எல்லா மாற்றங்களையும் செய்யறது. பேசிக்கலி இன்ஜினியர்ஸ் யார் அப்படின்னா சும்மா படிச்சுட்டு 8000 ரூபாய் சம்பளத்துக்கு 10000 ரூபாய் சம்பளத்துக்கு ஓடுற ஆட்கள் கிடையாது. அந்த தாட்ல இருந்தா நீங்க இன்ஜினியரிங் டிகிரி சூஸ் பண்ணவே பண்ண வேண்டாம். இந்த வேர்ல்டில் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவேன், ஏதாவது ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணுவேன், ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க, நீ என்ன மேஜர்னாலும் எடுத்துக்கோங்க, அது கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கலாம், சிவிலா இருக்கலாம், பயோமெக்கானிக்கலா இருக்கலாம், பயோமெடிக்கலா இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கோம். பட் என் ஃபீல்டில் ஆஸ் அ என்ஜினியர் ஐ ஹாவ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிரியேட் சம்திங் டு திஸ் வேர்ல்ட் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க வாங்க. ஏன்னா லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் என்ஜினியர்ஸ் ஆர் ப்ராப்ளம் சால்வர்ஸ். என்ஜினியர்ஸ் ஆர் நாட் ஸ்டூடெண்ட்ஸ். என்ஜினியர்ஸ்ங்கிறவங்க ஆல்வேஸ் தேர் ஆர் ப்ராப்ளம் சால்வர்ஸ். ரியல் என்ஜினியர்ஸ் ஆல்வேஸ் ப்ராப்ளம் சால்வர்ஸ். ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்க கண்டுபிடிப்பாங்க, போட்டு முட்டிகிட்டே இருப்பான். ஒரு ஃபோன்ன்றது ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டுக்கு போகணும்னா இவ்வளோ விஷயம் இருந்ததா, அப்போ என்ன பண்ணலாம் இன்னைக்கு கொண்டு வந்து ஒரு வீட்டில் ஒரு ஃபோன், ஒரு ஃபோனுக்குள்ள 2 சிம் கார்டு, அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து அந்த அந்த சிம் கார்டில் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணால் உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்க முடியும். என்ஜினியர்ஸ் ஃப்ரம் ஆல் செக்டர்ஸ் ஆர் ஆல்ரெடி பிகைண்ட் த மச் நியூர் ஆஸ் ப்ராக்ரெஸ். இவங்க தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கு. The scope of engineering influence will only continue to grow as emerging technology and markets develop. அப்ப நான் என்ன பண்ணணும்? If you are willing to choose engineering degree, very good decision. Really very good decision. நான் என்ன major எடுக்க போறேன், என்ன college choose பண்ண போறேன், அதுல நான் தலையிட மாட்டேன். பட் நீ ஒரு problem solver ஆ இருக்கணும், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த உருவாக்கி தரணும் அப்படின்னா நீ என்ஜினியரிங் அப்படிங்கிற டிகிரியை எடுத்தேன்னா இட் வில் பி எ குட் சாய்ஸ், இட் வில் பி எ குட் டெசிஷன். அப்போ என்ஜினியரிங் டிகிரி எடுத்தால் நான் என்ன பண்ணணும்? நான் எடுத்த அந்த மேஜரை மட்டும் படிக்கணுமா? நிச்சயமாக பார்த்தா அது ஒரு காலகட்டத்தில் போதும். ஊருக்கு ஒரு இன்ஜினியர் இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் அவங்க மெக்கானிக் எடுத்தாங்கன்னா மெக்கானிக்கலுக்கான என்ன சிலபஸ் இருந்தோ அதை மட்டும் படித்தா போதும். சிவில் எடுத்தாங்கன்னா சிவிலை மட்டும் படித்தா போதும். பட் இன்னைக்கு நீங்கள் என்ன மேஜர் எடுக்கிறீங்களோ, என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ,
பண்றீங்களோ அது கூட மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் இஸ் மஸ்ட். இன்ஜினியருக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நான் எனக்கு கொடுத்துருக்கிற சிலபஸை மட்டும் நான் படிச்சுக்கிறேன் போதுமா? நீங்க மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் நான் லேர்ன் பண்ணுவேன், எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ லேர்ன் பண்ணுவேன், ஐ வில் பி எ மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் பர்சனா நான் இருப்பேன் அப்படிங்கிற கேரண்டி உங்களுக்கு கொடுக்க முடியும்னா பிளீஸ் சூஸ் இன்ஜினியரிங், அதர்வைஸ் வேண்டாம். இன்ஜினியரிங் இஸ் நாட் எ ஸ்டடி, இது வெறும் சிலபஸ் மட்டும் கிடையாது. டூயிங் இன்ஜினியரிங் இஸ் எ ப்ரோக்ராம், உங்களை என்ஜினியரா மாத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். நீங்க வேற எந்த டிகிரி போனாலும் நீங்க படிச்சா போதும், அந்த நாலேஜ் மட்டும் எடுத்துட்டு போய் நாலேஜ் தேவையான இடத்துல அப்ளை பண்ணா போதும். பட் என்ஜினியர் அதுக்கான சிலபஸை பிரெயின்ல போட்டு கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணா போதாது. இன்ஜினியர் அப்படிங்கிறவன் ப்ராப்ளம் சால்வர், ப்ராப்ளம் சால்வர்ங்கிறவன் எல்லா விஷயத்தையும் கிரகிச்சு அப்சர்வ் பண்ணி லிசன் பண்ணி கொண்டு வந்து உள்ளுக்குள்ள போட்டு ஆல்வேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே உள்ள போட்டு பண்ணி ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொடுக்கக்கூடியவங்க. வெறும் ஒரு சப்ஜெக்ட்ல மாஸ்டரா இருந்தா பார்த்தாது, they should be மல்டி டிசிப்ளினரி நாலேஜ். அவங்களுக்கு மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் எல்லா துறைகளிலும் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் சாத்தியப்படும். அப்ப நான் இன்னைக்கு என்ன சூஸ் பண்றது? இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ஆல் பாஸ் எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க, பேஸ்ட் ஆன் த 10th பிளஸ் 1 பிளஸ் 2 மார்க் வச்சு போட்டிருக்காங்க. சில பேருக்கு நிச்சயமா வருத்தமா இருக்கும், ரொம்ப ஹை ஸ்கோர் வாங்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு வாங்க முடியாம போயிருந்திருக்கலாம். பர்டிகுலர்லி நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளஸ் ஒன்ல என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் குறைச்சு போட்டு பிளஸ் டூலேயே வந்து குறைச்சு போட்டு அப்பதான் பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க் பயந்துட்டு வாங்கலாம்னு சொல்லி குறைச்சு போட்டதுனால அது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்றப்ப இன்னைக்கு சம் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் லோ மார்க் கூட வாங்கியிருக்கலாம். அதே நேரத்தில் நம்ம நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்னு நினைச்சதுனா கம்மியான மார்க் வாங்கியிருக்கோம், பட் ரொம்ப சாதாரணமா இருந்தவங்க கற்பனை பண்ண முடியாத ஒரு மார்க்கை வாங்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. பட் சில பேர் அதுல பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறப்போ இந்த கோவிட் டைம்ல பேண்டமிக்ல எல்லாத்தையும் ப்ரொலாங் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஆல் பாஸ் அதுக்கான ஒரு கிரேட் சிஸ்டம் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப நிறைய பேர் பெனிஃபிட் ஆகிறதுக்காக சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைன்னு சொல்ல. இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னா, போன முறை போன வருஷம் அதுக்கு முந்தைய வருஷம் உங்களுக்கு பிளஸ் டூ மார்க் வந்த முடியும் ஏறத்தாலும் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சிருக்கும். இன்ஜினியரிங் டிகிரிக்கான கட் ஆஃப் மார்க் நான் எவ்வளவு வச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வருஷம் இது வரைக்கும் புரியாமல் இருக்கும். காரணம் 551 இருந்து 600 மார்க்ஸ் வாங்குறவங்க வழக்கமா, அல்லது போன வருஷம் இருந்தவங்க 1800 அப்படின்னா இன்னைக்கு அதே இடத்துல அந்த 1800 பேர் 551 600 மார்க் வாங்கினாங்கன்னா இன்னைக்கு அந்த 551 600 மார்க்குள்ள 30,000 மேல ஆனவர் வாங்கிட்டாங்க. எவ்வளவு சேஞ்சஸ் பாருங்க, எவ்வளவு பெரிய பர்சன்டேஜ். 1800 டபுள் ஒரு ஒரு 100 டைம்ஸ் கிடையாது, இது அப்படியே டிராஸ்டிக்கா மாறி இருக்கு. அப்போ 1800 பேர் போட்டி போட்ட இடத்துல இன்னைக்கு 30,000 பேர் போட்டி போடுறதுக்கு தயாரா இருக்காங்க, அந்த ரிஸ்க் இங்க இருக்கு. அப்ப இன்னும் நமக்கு புரியல எனக்கு கட் ஆஃப் மார்க் எங்க வரும், எனக்கு எந்த காலேஜ் வந்து கவுன்சிலிங்ல அலாட் ஆகும், நான் எந்த காலேஜ் சூஸ் பண்றது அப்படிங்கிற பெரும் குழப்பம் வந்திருக்கும். ரொம்ப நார்மலா படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா மார்க் கிடைச்சுன்னு ஹாப்பியா இருப்பாங்க, அப்பா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நானும் அவங்க கூட போட்டி போட வந்துட்டேன், நான் அவனை போய் சூஸ் பண்ணிக்கிறேன்னு இருப்பாங்க. பட் ரொம்ப சின்சியரா படிச்சுட்டு இருந்து இன்கேஸ் இதுல மார்க்ஸ் குறைஞ்சிருந்தா அவங்களுக்கு இதுல சிக்கல் இருக்கத்தான் செய்யுது. பட் கவர்மெண்ட் அதுக்கு ஏதோ ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், வேணா நீங்க இன்னொரு முறை எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம எழுதுறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். ஸோ இந்த சிரமங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீரணிச்சுதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த டிகிரிக்கு நான் போறேன், மல்டி டிசிப்ளினரி நாலேஜோட நான் வரணும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு, இந்த நேரத்துல நான் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன? I have decided to take engineering, fine. What you are going to study? Where you are going to study? என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்க, என்ன மேஜர் எடுக்க போறீங்க, எந்த காலேஜில் எடுக்க போறீங்க? இந்த ரெண்டுக்கும் ஈக்குவல் வெயிட் இருக்கு மறுக்கல. பட் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கோர்ஸ் எடுக்கிறேங்கிறது விட எந்த இன்ஸ்டிடியூஷன்ல எடுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். What do you study is more important than what you study. So, enna course, enna college, abingirappa, idu eppadi mudivu pandrathu? How to decide where to study? Tamil Nadu la 461 college last year admissions potturanga. Nammala suthi ella pakkamum vilambarangal irundhukke irukum. Ellame Anna University kila dhaan varuvaanga. AICT oda
அப்ரூவ்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் காலேஜஸ் இருக்கு. அது எங்க பகுதியிலும் பார்த்தீங்கன்னா தடுக்கி விழுந்த ஒரு காலேஜ் மாதிரி, எந்த சைட்ல போனீங்களோ 5 கிலோமீட்டருக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்துட்டு. அப்போ இந்த காலேஜ் வந்து நான் என்ன பேஸ்ல சூஸ் பண்றது, நான் போறேன் நான் போனோடனே என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து கவுன்சிலிங் போறேன், நெக்ஸ்ட் வீக் அடுத்தது போவோம், நம்ம போறப்போ கவுன்சிலிங்ல வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க இந்த கட் ஆஃப் மார்க்குக்கெல்லாம் இந்த காலேஜ்ல எலிஜிபிலிட்டி இருக்கு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 10-15 காலேஜ் தெரியுது, நான் இதுல எந்த காலேஜ சூஸ் பண்றது, பேர் நல்லா இருக்குன்னு சூஸ் பண்றதா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கேன்னு சூஸ் பண்றதா, அல்லது எங்க ரிலேட்டிவ் பையன் ஒருத்தன் படிச்சா, அல்லது எனக்கு பிடிச்ச ஒரு அண்ணா படிச்சாங்க அப்படின்னு நம்ம சூஸ் பண்றதா அப்படின்னா, பேர் நல்லா இருக்கிறது, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது, ரொம்ப சேஃபா இருக்கிறது, ரொம்ப பக்கத்துல இருக்கிறது, தெரிஞ்சவங்களோட காலேஜ், இதெல்லாம் சூஸ் பண்றதுக்கான கிரைட்டீரியா கிடையாது. First thing you have to check the college having National Accreditation Council certificate NAC certificate certified college இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணணும். So இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த அசஸ்மெண்ட் அக்ரிடியேஷன் கவுன்சில் அப்ரூவ் பண்ண இருக்கக்கூடிய காலேஜஸ் நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். அண்ட் NAIC இருக்கு. பட் இதை என்ன பேஸில் நான் சூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால், சிஜிபிஏ கிரேட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு கிரேடு கொடுத்துருப்பாங்க, குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ். அந்த காலேஜில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறதுக்கான அவங்ககிட்ட உண்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் அவங்ககிட்ட இருக்கா, ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி ரேஷியோ எவ்வளவு இருக்கு, லேப்ஸ் எப்படி இருக்கு, ரிசர்ச் ஜேர்னல் எவ்வளவு போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு காலேஜுக்கும் குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட்ஸ் ஆவரேஜ்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. லைக் A++ கொடுப்பாங்க, A+ கொடுப்பாங்க, ஏ கொடுப்பாங்க, B++ கொடுப்பாங்க, B+ கொடுப்பாங்க, டி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங்கில் என்ன காலேஜஸ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜஸ் NAC சர்டிஃபைட் காலேஜஸ் பாருங்க. அண்ட் தென் சிஜிபிஏ கிரேட்ல என்ன கிரேட்ல இருக்கு, என்ன கிரேட்ல இதுக்கு அடுத்தது. ஸோ NAC ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், சிஜிபிஏ கிரேட், நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ஒரு போர்டு வச்சு நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுடைய டீச்சிங், அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் எப்படி இருக்கு, ரெண்டாவது அவங்களுடைய ரிசோர்ஸஸ் எப்படி இருக்கு, டீச்சிங் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. இந்த ரேங்கிங்ல 1 to 100 இருந்ததுன்னா அந்த பெஸ்ட் காலேஜ், நீங்கள் தாராளமாக அந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். NAC அக்ரிடியேஷன் இருக்கணும், கிரேட்ல வந்து A++ இருக்கா, A+ இருக்கா, ஏ இருக்கா, B++ இருக்கா, B+ இருக்கா, பி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் NIRF ரேங்கிங் எவ்வளவு இருக்கு, பிட்வீன் 1 and 100 த பெஸ்ட், இல்லைன்னா 100 to 200 வரைக்கும் நல்ல காலேஜ் தாராளமா நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த இதுல ஃபார் எக்ஸாம்பிள் NAC அக்ரிடியேஷன் வாங்கியிருக்கக்கூடியவங்க சுமாரா ஒரு 1000 காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். NAICC வந்து NAICC வந்து 1000 இருக்கு அப்படின்னா, NIRF அதுல வந்து 100 The learning is very important. Then research and professional practice is here. How many faculty members are there? How many papers are submitted? How many number of PhDs are there? Graduation outcome is here. All of these are based on the ranking. So, the ranking is here. The third thing is here. தென் NIRF ரேங்க்ல என்ன இருக்குங்கிறது எல்லாமே இந்த காலேஜை நான் சூஸ் பண்ணலாமா இல்லையா, அப்ப இதெல்லாம் இருந்தா ஒரு காலேஜை சூஸ் பண்ணிடலாமா, ஆனா நீங்க விரும்புற கோர்ஸ் இருக்கு. காலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன படிக்கிறியோ அந்த கோர்ஸ்க்கு மேல என்ன காலேஜ் உங்களுக்கான ஃபியூச்சரை செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு காலேஜா இருக்காங்கிறத NAC கிரேட் அண்ட் NIRF ரேங்கிங் வச்சு நீங்க சூஸ் பண்ணி அந்த காலேஜ் நல்ல காலேஜ். அதே மாதிரி 3-4 இந்த டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறேன், எந்த காலேஜை நான் சூஸ் பண்றேன், இந்த இடத்துலதான்
NBA, National Board of Accreditation. இது என்ன டிசைட் பண்றாங்க? இது காலேஜுக்கான ரேங்கிங் கொடுக்கிறது இல்ல, காலேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். நீங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கம்ப்யூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நாலு காலேஜில் நாலு பக்கம் காலேஜ் வந்து ஈக்குவலா இருக்கு. பட் இதுல நான் எதை சூஸ் பண்றதுன்னா இந்த இந்த செஷன் ஆரம்பத்துல வந்து டாக்டர் ஆரம்பம் இன்ஸ்டிடியூஷன் அறிமுகப்படுத்த சொன்னார், எங்க காலேஜ் வந்து எங்க அக்ரிடியேஷன் சொல்லி. ஸோ ஜிஆர்டி இந்த காலேஜ் வந்து அக்ரிடியேஷன் இருக்கு. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. சூஸ் பண்ணணும்னா இந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம். ரீசன் ஹேவிங் எம்பிஏ அக்ரிடிட்டேஷன். எம்பிஏ அக்ரிடிட்டேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்பர் ஆஃப் பிஹெச்டிஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பிஹெச்டிஸ் அங்க இருக்காங்க, அந்த டிபார்ட்மெண்ட் உடைய ஃபேக்கல்டி உடைய எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் அண்ட் அபோவ் எவ்வளவு பேர், 6 இயர்ஸ் அண்ட் அபோவ் எவ்வளவு பேர். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாமே டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை பேஸ் பண்ணி இந்த அக்ரிடிட்டேஷன் கொடுக்கும். ஸோ 3 இயர்ஸ் மேலே எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, 6 இயர்ஸ் மேலே எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஃபேக்கல்ட்டி வர வர வருஷம் வருஷம் மாறிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஒரு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு எஜுகேஷன் கொடுக்க முடியாது. அப்போ மினிமம் 3 இயர்ஸ், 6 இயர்ஸ் மேலே எவ்வளோ இருக்காங்கிற ஃபேக்கல்டிஸ் பார்க்குறாங்க. தென் முதல்ல எவ்வளோ பிஹெச்டிஸ் ஆல்ரெடி இருக்காங்கிறத விட அந்த எவ்வளோ பிஹெச்டி கரண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க, ரைட் நவ் எவ்வளோ பிஹெச்டிஸ் என்ரோல் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் இருக்காங்க. ஏன்னா பிஹெச்டி பண்ணக்கூடியவங்க அதுக்கான தொகுதி இருக்கே இருக்கும், அதுக்காக ongoing researches இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இஸ் த பெஸ்ட். நீங்க படிக்கக்கூடிய கோர்ஸ்க்கு ஆன்கோயிங் ரிசர்ச் ஏதாவது போகுதா, அந்த டிபார்ட்மெண்ட்ல போகுதான்னு தெரிஞ்சுக்கணும். அந்த குயிஸ் ஃபண்டிங், இந்த ரிசர்ச்சுக்கு எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ், யாரு எந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் இருந்து ஃபண்டிங் வருது, இந்த ஃபண்டிங் எங்கிருந்து வருது, அந்த ஃபண்டிங் எவ்வளவு கிடைக்குது, அதை பேஸ் பண்ணியும் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்ல சூஸ் பண்ணலாம். அந்த ரிசல்ட்ஸ் ஆஃப் நிறைய ஆன்கோயிங் ரிசர்ச்சஸ் போகுது, நிறைய ரிசர்ச் நடக்கும் சார், ஃபைன், அது ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமா இருக்கும். அந்த ஒரு காலேஜ் எப்படி சூஸ் பண்றது, ஃபர்ஸ்ட் சொன்னோம் நேக், அண்ட் தென் கிரேட், அண்ட் தென் ரேங்கிங், அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் நான் சூஸ் பண்றதுக்கு NBA அக்ரிடியேஷன் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த முக்கியமான விஷயம் ஒரு காலேஜ் சூஸ் பண்றதுக்கு முன்னால அந்த காலேஜில் இருந்து ஒவ்வொரு வருஷமும் என்ன பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஹையர் ஸ்டடிஸ் இன்ஜினியருக்கு என்ன வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இந்த காலேஜில் முடிச்சுட்டு வந்தால் ஹையர் ஸ்டடிஸ் நாங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த காலேஜுக்கான வேல்யூ ஜாஸ்தி. தென் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கிடைக்குது, இந்த பிளேஸ்மெண்ட்டில் ஒரு பேஸ் கிடைக்குதோ அதுதான் ஒரு காலேஜுடைய குவாலிட்டியும் டிசைட் பண்ணுவோம். இந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுல என்ன சொல்லிடுவாங்கன்னா வழக்கமாக 100% கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய இடத்துல 100% நாங்கள் பிளேஸ்மெண்ட் தரோம். இது உண்மையிலேயே ட்ரூ அப்படின்னு கேட்குறப்ப ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு டிகிரியில் ஒரு 50 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 50 பேர்த்துக்கும் 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு என்ன சொல்லுவோம், 50 பேர்த்துக்கு 50 பிளேஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா 100% எங்கள் டிபார்ட்மெண்ட்ல எங்கள் காலேஜில் நாங்கள் 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம், 95% கொடுக்குறோம், 80% கொடுக்குறோம்னு சொல்லுவோம். 50 பேர்த்துல 40 பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சிருச்சுன்னா 80% பிளேஸ்மெண்ட்ஸ். இதில் ஒரு விஷயத்தை ரொம்ப கவனிக்கணும், 50 பேர் படிக்கிறாங்க, 50 பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டோங்கிறது 100% கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் 50 பேர் படிக்கிறாங்க, அதில் 10 பேர் வந்து 10 கம்பெனியிலேருந்து ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட் ஆர்டர் வந்து சரியா, அப்போ 10 பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அடுத்த 10 பேருக்கு 2 கம்பெனியிலேருந்து ஆஃபர் வந்தது, அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொருத்தருக்கும் 2 பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த 10 பேருக்கும் 20 பிளேஸ்மெண்டாக கணக்கில் எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் 10 பிளேஸ்மெண்ட், நெக்ஸ்ட் 10 20 பிளேஸ்மெண்ட்ஸ், அடுத்த ஒரு 10 பேருக்கு இந்த 2 கம்பெனியிலிருந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் 10 placements வந்தது, அடுத்த 10 பேருக்கு 20 placements வந்தது, அடுத்த 10 பேருக்கு 20 placements வந்து மொத்தம் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு? 50 placements வந்திருக்கு. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு வந்திருக்கு? 30 பேர்த்துக்கு தான் வந்திருக்கு. ஸோ 100% கேம்பஸ் செலெக்ஷன் ட்ரூவாங்கிறத யூ ஹாவ் டு செக். ஓகே சார், 100% கொடுத்தீங்க, ரைட். ஐ வாண்ட் டு நோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த். எவ்வளோ பேர் பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாங்க? 50 பேர் போனாங்க. எவ்வளோ பேர் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைச்சது? 50 placements எவ்வளோ பேருக்கு கிடைச்சது? How many of them got placements? How many of them selected? அப்போ தெரியும், 10 பேர்த்துக்கு சிங்கிள் பிளேஸ்மெண்ட் கிடைச்சது, 20 பேர்த்துக்கு ஈச் 2 கிடைச்சது, வேற வேற கம்பெனியில இருந்து 2 placements கிடைச்சது. அப்போ 30 பேர்த்துக்கு தான் கிடைச்சிருக்கு, 20 பேர்த்துக்கு கிடைக்கல. That is 60% only. 60% only. அப்போ 100% கேம்பஸ் உண்மையா இருக்கா, அல்லது எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க சொல்றாங்களோ, பிளேஸ்மெண்ட் யாரெல்லாம் வில்லிங்னஸ் கொடுத்தாங்களோ, அவங்க எல்லாம் எவ்வளவு பேர் செலக்ட் ஆனாங்களோ அதுதான் பர்சன்டேஜே தவிர, 100% பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு நம்பர்ஸ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, ஆனா எல்லாருக்கும் கிடைக்கல அப்படிங்கிறது 100% பிளேஸ்மெண்ட் கிடையாது. அப்போ ஒரு கேம்பஸ் செலெக்ஷனுக்கு வரக்கூடிய ஒரு கம்பெனி என்ன பேசிஸ்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் பேஸ்ட் ஆன் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அவுட்கம். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்ன மாதிரியான குவாலிட்டியோட எஜுகேஷன் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வருவாங்களே தவிர, இது பெரிய காலேஜா இருக்கு, பெரிய பில்டிங்கா இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அவுட்கம் என்ன பேசிஸ்ல வரும்னா, பேசிக் நார்ம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்ல வந்து 20 பேர் ஸ்டூடெண்ட் இருந்தா ஒரு ஃபேக்கல்டி இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல 60 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த்ங்கிறது மஸ்ட். ஓகேவா? ஜிஆர்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பிரின்சிபல் சார் சொல்ற சொன்னார், நாங்கள் வந்து ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த் வந்து 1:15 வச்சுருந்தாங்க. திஸ் இஸ் டூ குட். அவங்க சொல்றது 20 பேருக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி கட்டாயம், இவங்க சொல்றது 15 பேர்த்துக்கு நான் ஒரு ஃபேக்கல்ட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இன்னும் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால், சில இன்ஸ்டியூஷன்ஸ் ரொம்ப ரேராக வச்சிருப்பாங்க 1:12, ஒரு ஃபேக்கல்ட்டி இஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் அது வச்சிருப்பாங்க, பட் 15ங்கிறது டூ குட். இந்த ஃபேக்கல்ட்டியோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, மோர் சான்ஸ் ஃபார் ரிசர்ச். அந்த பையன் எதுவும் தூண்டிவிட்டே இருக்கும். ஒரு ஃபேக்கல்ட்டி 20 பேர்த்த பார்க்கறதுக்கு, ஒரு ஃபேக்கல்ட்டி 15 பேர்த்த பார்த்தாங்கன்னா எவ்வளவு கேர் அதிகம் கொடுக்க முடியுமோ அந்த விஷயம் இருக்கும். ஸோ கேம்பஸ் செலெக்ஷனுக்கு வர்றப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு, என்ன ரேஷியோ இருக்குன்னு பார்ப்பாங்க. 1:20ங்கிறது அந்த நார்ம்ஸ்ல இருக்கிறதுனால அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. 1:15 இருந்தா அவங்க தாராளமா வருவாங்க. ஏன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அவுட்கம் வில் பி டைம், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வருவாங்க. ஸோ கேம்பஸ் செலெக்ஷனுக்கு ஒரு கம்பெனி வர்றதுங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த், எஜுகேஷன், அவுட்கம். நீங்க சூஸ் பண்ணக்கூடிய காலேஜில் ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் என்னங்கிறத யூ ஹாவ் டு செக். அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் உண்மையிலேயே 100% நடந்ததா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. இதுவும் முக்கியம். ஸோ காலேஜ் நம்ம சூஸ் பண்றது நாக் அக்ரிடியேஷன், அந்த கிரேட், அந்த ரேங்கிங், தென் டிபார்ட்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்றது என்பிஏ கிரேடுவேஷன் இருக்கா, தென் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் உண்மையாகவே அவங்க சொல்கிற பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களா, கேம்பஸ்க்கு ஒரு கம்பெனி வர்றதுக்கான ஃபேக்கல்ட்டியை அவுட்கம் இவங்க எப்படியும் கொடுக்குறாங்களா, இந்த விஷயங்களை செக் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்படியே டயர்டாக இருக்கும். நான் பாட்டுக்கு படித்தேன், மார்க் போட்டாங்க, மார்க் வாங்கிட்டேன், கவுன்சிலிங் போகிறேன், எனக்கு ஒரு காலேஜ் செக் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்துடுவேன், இதை விட்டுட்டு இவ்வளோலாம் செக் பண்ணணுமா? லைஃப்பில் வேறு எங்கேயோ ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோன்ட்டு தான் இந்த படிப்பு எடுத்து வந்திருக்கோம். சும்மா இருக்கிற டைம் பாஸ்க்கு எதாவது படிக்கணும்னா வந்திருக்கோம். நான் வேற ஒரு இடத்துக்கு எங்கேயோ போகணும், அந்த இடத்துக்கு போகிறதுக்காக இந்த மீடியம் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த 4 இயர்ஸ் இது மூலமாக கிடைக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ், அல்லது 4 இயர்ஸ் இது மூலமாக கிடைக்கக்கூடிய ஹையர் ஸ்டடிஸ், ரிசர்ச், இந்த விஷயங்கள் என்ன அங்கே கொண்டு போகும். ஏன்னா ஐ எம் அ ப்ராப்ளம் சால்வர், நான் ஃபியூச்சரை டிசைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற தீர்மானம் இருக்கக்கூடியவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு +2 வரைக்கும் எல்லாம் காமன் தான். என்ன படிச்சாலும் கம்மன் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான வேல்யூவேஷன் சிஸ்டம், ஒரே மாதிரியான எஜுகேஷன் கிட்டத்தட்ட இருந்தது. 10th வரைக்கும் இன்ஃபேக்ட் 10th வரைக்கும் எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே கூட. 10th சேனல் புரிஞ்சு, சயின்ஸ் போகலாம், மேத்ஸ் போகலாம், பியூர் சயின்ஸ் போகலாம், காமர்ஸ் போகலாம், வொக்கேஷனல் போகலாம் புரிஞ்சுது. இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இதுல நீ எதை சூஸ் பண்றதுன்னா, இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப முக்கியம். அந்த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப பிடிக்கும் இந்த படிப்பு, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல மட்டும்தான் இருக்கு, பட் அது நாக்ரிடியேஷன் இல்லை, கிரேடுக்குள்ள வரல, இதுக்குள்ள வரல. ஆனால் எனக்கு அந்த படிப்பு பிடிக்கும் சார், வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, தயவு செய்து சூஸ் பண்ண.
நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகிறதா இருந்தாலும் சரி, கேம்பஸ் போகிறதா இருந்தாலும் சரி, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அவுட்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் போக, இந்த மூணு நாலு கிரைட்டீரியா போக, அடுத்தது யார்கிட்ட செக் பண்ணணும்னா, அங்கே இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அலுமினி அங்கே முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட தாராளமாக ஒப்பீனியன் கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. இந்த அக்ரிடியேஷன், இந்த ரேங்கிங், கிரேடு, இது எல்லாத்தையும் தாண்டி பெரும்பாலும் இவங்க நல்ல ஒரு இவால்யூஷன் கொடுப்பாங்க எப்பவுமே இன்ஸ்டியூஷன் பற்றி. அதுக்காக ஒருத்தர் ரெண்டு பேர்த்த மட்டும் கேட்டுட்டு அவங்க அந்த இன்ஸ்டியூஷன் மேலே ஏதாவது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வச்சுருந்தாங்கன்னா அதை வச்சு டெசிஷன் எடுக்காங்க. நீ என்ன மேஜர் எடுக்கணும்னு நினைக்கிறியோ அதில் அந்த காலேஜில் படித்த அலுமினி ஒரு அஞ்சு பேர்த்திட்டையோ எட்டு பேர்த்தையோ எங்கேயாவது காண்டாக்ட் பண்ணி, அல்லது இங்கே படிச்சுட்டு இருக்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணி இதெல்லாம் இருக்கா, எப்படி இருக்குது, என்ன ஸ்கோப் இருக்குது, எப்படி போயிருக்கீங்க, ஏன்னா நான் தான் என் குடும்பத்தை ஃபியூச்சரில் காப்பாற்ற வேண்டி வரும், நான் தான் இன்னும் நிறைய படிக்கிறேன், என்னோடய ஜெனரேஷனில் நான் தான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக கூட இருக்கேன் அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கும். ஸோ கைண்ட்லி செக் வித் அலுமினி. இது எங்கே சார் போய் தேடுறது? இன்ஸ்டாகிராமில் உட்காந்துட்டு என்னோட மீம்ஸ் பார்த்துக்கிட்டு பாட்டை போட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம்ல, லிங்க்டின் ஒன்று இருக்குது, போய் தேடி பாருங்க. தேடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜிஆர்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் படித்து யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் எங்கேயோ பிளேஸ் ஆகி எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ப்ரொஃபைல் இங்கே இருக்கும், காமனான்னு போட்டு தேடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற அலுமினியை காண்டாக்ட் பண்ணோன்னா ஈஸி வே, அதில் போயிட்டு ஹாய் நான் இது மாதிரி ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன், நான் இங்கே காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு உங்களோட ஒப்பீனியன் கொடுங்க, நான் ஜாயின் பண்ணலாமா இல்லையா, யூ கேன் செக் வித் தம். ஸோ நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களா, ஜிஆர்டிங்கிறது மட்டும் நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே இருக்கிற அலுமினியிட்ட செக் பண்ணிட்டு, நான் மீண்டும் சொல்கிறேன், ஒன் ஆர் டூட்டை மட்டும் செக் பண்ணிங்கன்னா ராங் ஆன்சராக இருக்கலாம், ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர்த்துட்டு கேட்டுட்டு அவங்க அதெல்லாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கன்னா யூ கேன் சூஸ். ஒரு என்ஜினியர் அப்படிங்கிறவங்க நான் முதலே சொன்னதான், வெறும் ஒரு டிகிரியை வாங்கி வச்சுட்டு பிஇன்னு போட்டுட்டு அல்லது எம்இன்னு போட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு அல்லது என்ஜினியருங்கிறத முடிச்சு முடிக்காமல் போயிட்டு ஏதாவது ஒரு ஆட் ஜாப்ஸ் பண்ண முடியாது. இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ். அவங்கள்ட்ட கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கும், கிரியேட்டிவிட்டி இருக்கும், பீப்புள் மேனேஜ்மெண்ட் இஸ் மஸ்ட், கோஆர்டினேட்டிங் வித் அதர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் சர்வீஸ் ஓரியன்டேஷன் அண்ட் நெகோசியேஷன். இந்த ஸ்கில் எல்லாமே இப்போ உங்கள்கிட்ட இருக்கா? பதினேழு வயசில் பதினெட்டு வயசில் எங்கிட்ட எல்லாம் இல்லை சார். பட் மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் எப்படி கெயின் பண்ணுறமோ அதே போல் இந்த ஸ்கில் எல்லாத்தையும் டே பை டே டே பை டே லேர்ன் பண்ணுங்க. இதை எந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குன்னு பாருங்கள், அவங்க எவ்வளோ பேப்பர்ஸ் அங்கே சப்மிட் பண்ணுறாங்க, சான்சஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, எவ்வளோ ரிசோர்ஸ் பர்சனை கூட்டிகிட்டு வருவாங்க, எவ்வளவு செமினார்ஸ் நடத்துவாங்க, எவ்வளோ கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. சார் சொன்னார் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அது மாதிரி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சைமல்டேனியஸாக டெவலப் ஆனால் மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்ட் என்ஜினியர், ஒரு ப்ராப்ளம் கம்ப்ளீட் ப்ராப்ளம் சால்வர் வர முடியுமே தவிர, வெறும் டிகிரி சார் அது போவேன், நான் ஜாலியாக இருப்பேன், ஃபன் பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன், ஒரு டிகிரி வந்துடும், டிகிரி வந்துடும், எல்லாம் கிடைச்சிடும் சார், அப்படியே ஜாய் லைஃப் ஈஸியாக. யாருக்கும் லைஃப் ஈஸியெலாம் கிடையாது. 1991 ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு ஒரே ஒரு ஃபோன் தான் இருந்தது. இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு மொபைல் ஃபோன் இருக்கு, அந்த அஞ்சு மொபைல் ஃபோன்ல உட்காந்து வேர்ல்டு முழுக்க நான் வெபினார் பண்ண முடியும், எங்க வேணாலும் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்க முடியும், ஐ கேன் லேர்ன் எனிதிங், ஐ கேன் டீச் எனிதிங். இந்த 30 வருஷத்துக்குள்ள நான் எதுவும் உழைக்கிறது இல்லை, ஆனா யாரோ எங்கேயோ இன்ஜினியர்ஸ் அந்த பிரெயினை போட்டு உடைச்சு 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 எல்லா ப்ராப்ளம்ல எது ப்ராப்ளமா இருக்கு, ஒரு கிராமத்துக்கு ஒரு ஃபோனை தவிர வரவே வர முடியாது, அதுதான் பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை உடைச்சான், ஒவ்வொன்றா உடச்சு 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 இங்கே கொண்டு வந்து தான் அடுத்த இடத்துல நம்ம கொண்டு வந்து நகர்த்துறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நீ என்ஜினியராக வரணும்னா இந்த ஸ்கில் எல்லாத்தையும் டே பை டே லேர்ன் பண்ணுறேங்கிற முடிவை எடுத்துக்கிட்டு கவுன்சிலிங் போகணும். அதெல்லாம் பண்ண மாட்டேன் சார், இன்ஜினியரிங் எப்படி, அது வேஸ்ட். தாராளமாக அந்த சீட்டை விட்டுறான் அப்படியே, உங்களுக்கு இல்லை யாரோ ஒருத்தங்க வந்து படிச்சு போயிடுவாங்க. தென் ரிசல்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், படிக்கணும், டிகிரி வாங்கணும், பிளேஸ்மெண்ட்டுக்கு போகணும், எல்லாமே போகணும், பட் என்ஜாய் த ப்ராசஸ், என்ஜாய் எவ்ரி திங், எல்லா விஷயத்தையும் ரசித்து அனுபவிச்சு 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 தான் அந்த கடை எடுத்துக்கணும். அடாப்ட் டு ட்ரீம். ட்ரீம்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், என் லைஃப்பில் இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் அந்த ஒர்க் பண்ணுற ப்ராசஸை எப்போ பார்த்தாலும் கெடுக்கெடுக்கெடுக்கெடுக்குமே பண்ணிட்டு இருக்க முடியுமா? ட்ரீம்ங்கிறது அவ்வளோ ஒரு உயர்ந்த இடம், ஒரு உன்னதமான ஒரு இடம், அந்த இடங்கிறது கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், லைஃப்பில் இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க் போடணும், முட்டி மோதணும், பட் எல்லாத்தையும் அந்த
ப்ராசஸ் நான் என்ஜாய் பண்ணிட்டேன். ரிசல்ட் என்ன வேணாலும் வரும் சார், இந்த டைம் ஒர்க் இல்லைனா அடுத்த ரிசல்ட் வரும், இல்லைன்னா அடுத்த ரிசல்ட் வரும். பட் அது வரைக்கும் நான் அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணேன். அந்த ப்ராசஸ் எதுவுமே செய்யாமல் வெளியில் நின்று என்ஜாய் பண்ணுறது கிடையாது. போனே நேரம் நோண்டிட்டு கேம் ஆடிட்டு இது பண்ணிட்டு விளையாட்டு பண்ணிட்டு என்ஜாயிங் த ப்ராசஸ் மீன்ஸ் அதுக்குள்ளேயே நான் இருந்துகிட்டு இருக்கேன், அதை ரசிச்சுட்டு இருக்கேன், அது எனக்கு பிடிச்சமான விஷயமா நினைச்சிக்கே இருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போகலாம், நீங்கள் என்ன காலேஜை சூஸ் பண்ணுறீங்க, என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்கிறதெல்லாம் ஓகே ஆர் இம்பார்ட்டன்ட். பட் இந்த செஷன் என்ஜாய் பண்ணி பழகுங்க. இந்த செஷனில் சொன்னதில் ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது கிளாரிஃபை பண்ணணுமா, இன்ஸ்டியூஷனை காண்டாக்ட் பண்ணுங்க, ஜிஆர்பி இன்ஸ்டியூஷனை காண்டாக்ட் பண்ணுங்க, அங்கே இருக்கக்கூடிய பிரின்ஸ்பலை காண்டாக்ட் பண்ணுங்க, அங்கே இருக்கக்கூடிய நம்பர் யாராவது ஃபோன் பண்ணி இதெல்லாம் இப்படி சொல்லியிருக்காங்க சரியா இல்லை, இதுக்கு என்ன பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும் தாராளமாக கிடையாது. நீங்கள் இந்த இன்ஸ்டியூஷனை சூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அட் த சேம் டைம் அவங்க நீங்கள் வேற ஏதாவது இன்ஸ்டியூஷன் பற்றி கேட்டீங்கனாலும் அவங்களுடைய ஒப்பீனியன் என்னவோ தாராளமாக சொல்லுவாங்க. ஸோ என்ஜாய் த ப்ராசஸ், கோ அண்ட் லேர்ன். இந்த செஷன் முடிச்சுங்க அப்படி எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போயிட்டு சண்டே மதியானம் பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த செஷனை என்ஜாய் பண்ணுறதுங்கிறது இதை மட்டும் வந்து ஒரு 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 மணி நேரம் உட்காந்து கேட்டுட்டு போகிறது இல்லை. இதுக்குள்ள என்னெல்லாம் சொன்னாங்க, நேக்கனை என்ன கூகுளில் போய் தேடி பார்ப்போம், ரேங்கிங் சொல்லியிருக்காரு போய் தேடி பார்ப்போம், எம்பிஏன்னு சொல்லியிருக்காரு தேடி பார்ப்போம், இந்த காலேஜில் எம்பிஏ இருக்கா, இந்த எம்பிஏ அக்ரிடியேஷன் இருக்கா, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா, இவங்களோட பிளேஸ்மெண்ட் என்னவாக இருந்திருக்கும், எந்த கம்பெனிஸ் அங்கே வந்துருந்துருக்கு, இது எல்லாத்தையும் தேடு. இதுதான் வந்து என்ஜாயிங் த ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன். இந்த செஷனோட ஸ்டார்டிங்கில் வந்து பிரின்ஸிபல் சார் ஒரு அருமையான திருக்குறளோடு தான் ஆரம்பித்தார். வெள்ளத்தனையது வெள்ளத்தனையது மலர் நீட்ட மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. நான் ஒரு ட்ரீம் வச்சுருக்கேன், நான் ஒரு உயரத்துக்கு போகணும்னு நினச்சேன்னா அது உங்கள் உள்ளம் வைத்திருக்கக்கூடிய அளவு தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது. உள்ளத்தனையது உயர்வு அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டிடியூட் வில் டிசைட் யுவர் ஆல்டிடியூட். நீ என்ன ஆல்டிடியூடு போகணும்னு நினைக்கிறியோ அது உன்னோட ஆட்டிடியூட் மட்டும்தான் டிசைட் பண்ணும். இந்த படத்தில் ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள், அதை கொஞ்சம் க்யூட்டாக இருப்பாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஒரு மாதிரி பிரைட்டாக இருப்பாங்க. இந்த பொண்ணோட பேர் வந்து மாலவிகா, ஒரு தமிழ்கள். அவங்க நார்த் இந்தியாவில் ஹரியானாவில் வசிச்சுட்டு இருக்காங்க. 13 வயசாக இருக்கும்போது அவளுக்கு அந்த அப்போ 9வது வகுப்பு படிச்சுட்ருக்கேன், 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன், 13 வயசு. ரொம்ப குறும்பான ஒரு குழந்தை, படிப்புலாம் பெரிய ஸ்மார்ட்லாம் கிடையாது, ரொம்ப அவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒரு கதக் டான்ஸர், கதகளி ஆடக்கூடிய ஒரு டான்ஸர், நல்ல டான்ஸிங்கில் பயங்கர ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, பயங்கர குறும்பு, படிப்பில் ஆவரேஜ் தான் ஒரு இது இல்லை. அப்போ 13 வயசில் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே வந்து அதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கா, அவரோட ஜீன்ஸ் பேண்ட்டோடைய பாக்கெட் வந்து பின்னாடி பாக்கெட் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிது. ஜீன்ஸ் பேக்கெட் கிழிஞ்சிருச்சு, அந்த ஜீன்ஸ் போடணும், இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ தான் வந்து ஒரு ஐடியா வருது, ஆனால் எல்லாத்துக்கும் ஓட்டுறது ஃபெவிக்கால் வச்சு ஓட்டுறோம்ல, ஸோ இந்த ஜீன்ஸ் பேண்ட்டோட பாக்கெட்டையும் ஃபெவிக்கால் வச்சு ஓட்டிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து இப்படி கீழே வச்சு படுத்து இப்படி போட்டு வச்சு நிலத்தில் போட்டு வச்சுட்டு ஃபெவிக்கால் எடுத்து அப்படி தட்டு வச்சு அந்த இது பேக்கெட்டு தையல் பிரிஞ்ச இடத்த வச்சு இப்படி ஒட்டி ஒட்டி பார்க்குறான். உங்களுக்கு தெரியும் கிளாத் ரெண்டும் ஒட்டாது, அது ஜீன்ஸ் கிளாத் வந்து ஒட்டவே ஒட்டாது, அதுவும் ஜீன்ஸ் கிளாத்தில் அப்படி இந்த ஸ்டிச் பண்ணி இருக்கக்கூடிய மடிப்பு இருக்குல்ல அது அது வச்சு அப்படி மேலே 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 போயிட்டு வரும். என்னென்னோ ட்ரை பண்ணி பார்க்குறா ஒட்டலை. அப்போ ஏதாவது வச்சு இப்படி அடிச்சு பார்க்கலாம், அப்படி கல்லை வச்சு போடுற மாதிரி இப்படி அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. வீட்டுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே பார்க்குற ஒன்றும் இல்லை, ரூமோட கதவை திறந்துருக்கு, பார்த்தா பின்னாடி வீட்டோட பின்பக்கம், பின்பக்கம் போய் தேடி பார்க்குறேன், அது வந்து கருப்பாக ஒரு கல் மாதிரி ஒரு பொருள் கிடக்குது. எடுத்து கொண்டு வந்து வச்சு இந்த பேண்ட்டை இப்படி போட்டு வச்சுட்டு இப்படி மண்டி போட்டுட்டு அந்த கையில் எடுத்துகிட்டு வந்து அந்த பொருள் வெயிட்டான பொருளை வச்சு இப்படி ஓங்கி தட்டுறா. தட்டுன உடனே அந்த பொருள் வெடிக்குது. வெடித்த உடனே இந்த வீட்டுக்குள்ள அம்மாவும் அந்த பொண்ணு தான் இருக்காங்க. அவங்க அம்மா என்ன நடந்ததுன்னு தெரியல, என்னமோ சத்தம் கேட்குது, புகையாக இருக்கேன்னு வந்து பார்த்தா அந்த ரூம் முழுக்க புகை, அந்த புகைக்கு மத்தியில் அப்படியே ரத்த குழம்பா அந்த பொண்ணு கிடக்குது. இப்படி மண்டி போட்டு உட்காந்துருந்த பொண்ணு இப்படி ஓங்கி அடித்த உடனே அந்த பொருள் வெடிச்சு கை ரெண்டும் துண்டாயிடுச்சு, கால் முழுக்க செதஞ்சு போயிடுச்சு. ஒண்ணுமே புரியும், ஒண்ணுமே புரியும். அது ரொம்ப அப்படி வந்து அப்படியே ரத்த குழம்பா கிடக்குது. 13 வயசுல வந்த உடனே ஒரு பெட்ஷீட் அப்படி போட்டு அப்படி எடுத்துக்கொண்டு போய் கார்ல வச்சு அப்படி போறாங்க. என்னன்னா அந்த பொருள் வந்து ஒரு வெடிப்பொருள், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் குடோன் இருக்கு, அங்க ஒரு இடம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்த அதெல்லாம் செதறி வந்த பொருள்ல ஒன்று வந்து இவங்க வீட்டுக்கு பின்னாடி ரொம்ப நாளாக மண்ணில் கடந்துருந்துருக்கு. அது அப்படியே காலப்போக்கில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு போய் இந்த பொண்ணு தேடி எடுத்தது, கருப்பாக கிடக்குது, ஒரு கல் மாதிரி ஒரு பொருளாக கிடக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தது ஒரு
வெடிப்பொருள், அதை ஓங்கி நிலத்துல அடிச்ச நொடி வெடிச்சு வெடிச்ச உடனே கை ரெண்டு துண்டாகி கால் முழுக்க சதஞ்சு போயிடுச்சு. அதுவும் அப்படியே அந்த குழந்தைய தூக்கி கார்ல போட்டு அப்படியே எடுத்துட்டு போறாங்க 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 போறாங்க. போறப்ப கொஞ்சம் தூரம் போறப்ப அவங்க இந்த பொண்ணு சொல்லுது, அம்மா என்னோட கை ஒண்ணு அப்படியே கலந்து விழுது, ஆனா பெயின் தெரியவே இல்லை. ஏன்னா இந்த பிளாஸ்ட் ஆனதுல இந்த நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் அப்படி பிளாக் ஆகி பெயினே பிரெயினுக்கு போயிடும். புண்ணுங்கிறான இதை உணர்த்துறது வந்து பிரெயின் தான், இந்த இடம் மட்டும் இல்லை. இது இது இங்கிருந்து பாஸ் ஆகல, ஸோ அந்த பெயின் அது தெரியவே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே முதல் வார்த்தை டாக்டர் சொன்னது, இந்த பொண்ணு பிழைக்காது, பட் நாங்கள் ட்ரை பண்றோம். ரெண்டு நாள் இந்த பொண்ணோட உடம்புல அந்த வெடிபொருட்களுடைய ரெசிடியூஸ் படிஞ்சிருந்ததை மட்டும் எடுக்கிறதுக்கு 2 நாள் ஆச்சு. அதெல்லாத்தையும் எடுத்து 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 கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெயின் ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூல, யூ கான்ட் இமேஜின் நான் என்ன பெயின் கோத்ரூ பண்ணேன்னு சொல்லிட்டு, நோ ஒன் கேன் இமேஜின். நீங்க ஒரு பெயினை கற்பனையே செய்ய முடியாத பெயினுடைய உச்சம் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிருக்காங்க. அப்போ 6 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரப்ப டாக்டர் சொல்றாங்க, ஓகே ஃபார்ச்சுனேட்லி யூஆர் அலைவ், கடவுள் புண்ணியம் உன்னை காப்பாத்திருச்சு, ஆனால் உனக்கு லைஃப்ல இனிமேல் எதுவும் கிடையாது, நீ நடக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நீ இப்படியே லைஃப் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட் அப்படி கொடுக்குறாங்க. அதெல்லாம் போட்டு வச்சு அந்த பொண்ணு வந்து அப்படியே மொழியில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ 9th படிச்சுட்டு இருந்தா அந்த எஜுகேஷன் போயிடுச்சு, அடுத்த வருஷம் போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா, சரி டைரக்டா எழுதுவோம், ஓப்பன் ஸ்கூலிங்ல 10th எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஒரு டியூஷன் சென்டர்ல, ப்ரைவேட் டியூஷன் சென்டர்ல வச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற எதுவும் இல்லை, டான்ஸ் ஆட முடியாது, குறும்பு பண்ண முடியாது, எதுவும் போக முடியாது. 6 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து அந்த வழி வேதனையோட அப்படியே இருக்கிறப்ப, வீட்டில் இருக்கிறப்போ நீங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப, வேற வழி இல்லை, சரி படிச்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருக்கேன். 10th எக்ஸாம் எழுதுறா, எழுதுனதுக்கப்புறம் பார்த்தா 2 சப்ஜெக்ட்ல சென்டம், அதுல 1 சப்ஜெக்ட்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க். பயங்கர ஆச்சரியமா போச்சு, நான் தான் படிச்சுனா வேற வழி இல்லை, படிக்க தொலைச்சு படிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே இது மாதிரி ஒரு எக்ஸ்போஸ் ஆக்சிடென்ட்ல கை ரெண்டு எழுத ஒரு பெண்ணு கால்லாம் முழுக்க செதஞ்சு போயிடுச்சு. அந்த பொண்ணோட போட்டோ கூகுள்ல இருக்கும், கால்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே முறுக்கு முறுக்க அந்த எல்லாம் செதஞ்சு சர்ஜரி பண்ணி அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கா, 2 சப்ஜெக்ட்ல சென்டர் வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு, நியூஸ் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப பிரசிடண்டா இருந்த அப்துல் கலாம் இந்த பொண்ணை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்றாரு. அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபிளாஷ் ஆகுது, குடும்ப பொண்ணா விளையாண்டாலும் பெரிய மரியாதை கிடைக்காது, படிச்சா மரியாதை கிடைக்கும் போல, படிச்சோம்னா மரியாதை கிடைக்கும், இனி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில யூஜி டிகிரி பண்றா, திருப்பியும் பிஜி டிகிரி பண்றா. அந்த பிஜி டிகிரி பண்றப்போ எம்ஏ சோசியாலஜி தான் பிஜி டிகிரி பண்றா. பண்றப்பதான் பாக்குறா இந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்சா இருக்கக்கூடிய மத்த பார்க்க ஆரம்பிக்கிறப்ப, குழந்தைங்களை பேர்த்ல பிசிக்கலி சேலஞ்சா இருக்கக்கூடிய பார்த்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த ஆட்டிடியூட் ஒரு சேஞ்ச் வருது. என்னன்னா, எனக்கு கை போயிடுச்சு, எனக்கு மட்டும் ஏன் போச்சு, எனக்கு மட்டும் ஏன் போச்சு, எனக்கு மட்டும் ஏன் போச்சு, நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேள்வி கேட்கிறேன், கடவுளை திட்டுறேன், நான் எல்லாத்தையும் திட்டிருக்கேன், எல்லாத்தையும் போட்டுட்டே இருக்கேன், எனக்கு இருந்தது போனதுனால நான் இவ்வளவு மோசமா இருக்கேன். ஆனா பை பர்த்ல இது மாதிரி இல்லாம, ஒரு கை இல்லாம, கால் இல்லாம, உடல் உறுப்புகள் செதஞ்சு போய் ஏதோ ஒரு காரணத்தினால இல்லாம வந்திருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அதை பாதல் பண்ணவே இல்லை. என்ன அவங்ககிட்ட இருந்ததோ அதை அப்படியே அக்செப்டட் ஆஸ் இட் இஸ். எனக்கும் அவங்களுக்கான வித்தியாசம், நான் இருந்து போனதுனால நான் இவ்வளவு குறை சொல்றேன், அவங்க ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்கு, நான் என்னோட ஆட்டிடியூட மாத்திக்கணும் அந்த தாட். அதுக்கு பிறகு யாரையும் குறை சொல்ற, என்ன எங்கிட்ட இருக்கோ அந்த விஷயத்த நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஐ வில் என்ஜாய் த ப்ராசஸ். இந்த கரண்ட்ல என்ன விஷயம் இருக்கோ அதை நான் என்ஜாய் பண்றேன். பிஹெச்டி முடிக்கிறேன், ஒரு பெரிய ஸ்பீக்கரா வர, யூஎன்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு பேச வைக்கிறது, இந்தியாவில் நடந்த சிஐயுடைய கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸுடைய பெரிய சம்மிட்ல இந்தியாவுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக போய் உட்காந்து எக்கனாமிக்ஸ் விஷயங்களை பேசுகிறேன், 2018 இந்தியன் கவர்மெண்ட் எப்படி பாரத் ரத்னா ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் ஃபீமேலுக்கான லேடிஸ்க்காக இந்தியாவில் கொடுக்கக்கூடிய நாரி சக்தி புரஸ்கார் அப்படிங்கிற ஹையஸ்ட், இந்தியாவுடைய பெண்களுக்கான பாரத ரத்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருது மத்திய அரசாங்கம் இந்த பொண்ணுக்கு கொடுக்குது. ஸோ இந்த சின்ன வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட லைஃப் தெரியும். 13 இயர்ஸ் பேக் ஐ சர்வைவ்ட் அ பாம் பிளாஸ்ட் அண்ட் ஐ லாஸ்ட் போத் மை ஹேண்ட்ஸ் டு இட் அண்ட் சிவியர்லி டேமேஜ் போத் மை லெக்ஸ். டே ஐ அம் எ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஐ அம் எ டிசபிலிட்டி ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஐ அம் வர்க்கிங் ஃபார் இன்க்ளூஷன். யூ நீட் டு புட் an end to discriminatory attitude towards
all sets of marginalized people. Disability lies in the eyes of the observer and not the observed. So it is up to you whether or not you want to be seen as a person with a disability. It's the choice that you make. Like the very famous quote, the only disability in life is a bad attitude. I think the most critical barrier that each one of us face is the barrier of attitude, the discriminatory attitude. I believe that hope is very important in life. If I had lost hope on the day of my accident, I wouldn't be sitting here talking to you. The biggest disability in the life is bad attitude. நான் இந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன், ப்ளஸ் டூவில் எனக்கு இவ்வளோ மார்க் கம்மியாக போச்சு, நான் இப்படி படிச்சிருந்தேன் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன், நான் இவ்வளோ வாங்கியிருந்தேன் அது பண்ணியிருந்திருப்பேன், நான் வேறு வீட்டில் பிறந்திருக்கணும், எந்த பொம்மா அப்படி இருந்திருக்கணும், எனக்கு அதெல்லாம் கிடச்சிருந்துருக்கணும், இந்த பிரச்சனைகளோட தான் நான் போகிறேன். ஆனால் அங்கே போய் பார்க்குறேன், பை பர்த்தில் அந்த வந்த குழந்தை அதை அக்செப்டி அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவிங் ஆன் நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் எப்படி வேணாலும் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாரு, பொறுமையாரு, உலகம் அப்படியே தலைகளை திருப்பி போட்ட மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளவு நெகட்டிவிட்டி லைஃப்ல முதல் டைம் நம்ம பாசிட்டிவ்ங்கிற வார்த்தையை பார்த்து மிரண்டது இந்த கோவிட்னால. பாசிட்டிவ்ங்கிறது அவ்வளவு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான சூழல், எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்கலாம், எல்லாத்தையும் பாசிட்டிவா அப்ரோச் பண்ணலாம், எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டைம் பாசிட்டிவ்ங்கிறத பார்த்து மிரண்டு போயிருக்கக்கூடிய ஸ்டே பேஷண்ட், நிதானமா பொறுமையா அமைதியா இருக்கு, தெளிவா இருக்கு, ட்ரஸ்ட் யுவர் ஜர்னி. நான் சொன்ன இந்த அக்ரிடியேஷன், இந்த ரேங்கிங், இந்த இது, இதெல்லாம் ஃபைன், இதெல்லாம் நம்மளை சப்போர்ட் பண்ணும், இதெல்லாம் பெஸ்ட் இன்ஸ்டியூஷனாக இருந்தால் என்ன படிக்கிறாங்களோட எங்கே படிக்கிறேங்கிறது முக்கியம், அந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தால் அந்த இடத்துக்கு கொண்டு வரும். ஆனால் அதை தாண்டி நீ உன்னை எவ்வளவு தூரம் நம்புறீங்க அதுதான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். ஸோ ட்ரஸ்ட் யுவர் ஜேர்னி, கிரியேட் யுவர் ஓன் டெஸ்டினி, உன்னுடைய விதியை நீ தீர்மானி. நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு கைட் பண்ணலாம், ஃபேக்கல்டிஸ் கைட் பண்ணலாம், இல்லை மாதிரி லைஃப் கோச்சஸ் ட்ரைனர்ஸ் வந்து கைட் பண்ணலாம், புக்ஸ் கைட் பண்ணலாம், யார் யாரும் என்னவோ சொல்லிட்டு இருக்கலாம், பட் கிரியேட் யுவர் ஓன் டெஸ்டினி. இந்த இடத்துக்கு போகணும்னு நாங்கள் கிரியேட் பண்ண முடியாது. இடத்துக்கு முதல்ல வந்தாலும் நீங்கள் இப்படியா இருந்தால் சூப்பர், இப்படியானா சூப்பர், அவங்கள பாரு, இவங்கள பாரு, நான் யாரும் எக்ஸாம்பிளாக காட்டவே இல்லை, நீ டிசைட் பண்ண. இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்களை உலகம் எக்ஸாம்பிளாக காட்டணும், உன்னை தேடிட்டு வரணும், உங்களுடைய ஜூனியர் பசங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு வர பெரிய பசங்க வந்து அந்த அண்ணா மாதிரி அந்த அக்கா மாதிரி நான் போகணும்னு தேடணும். ஏன்னா யூ ஹேவ் ஒன்லி ஒன் லைஃப், ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான். இந்த ஒரு லைஃப்ல உனக்கான விதி என்னங்கிறத நீ தீர்மானி. வாட் எவர் இட் கம்ஸ் யூ டிசைட் அண்ட் கோ. விஷ் யூ வெரி All the very best. உங்களுக்கு நல்ல ஒரு கல்லூரி, நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு நிலை கிடைக்க உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரே ஒரு லைஃப் உங்களுடைய விதியை நீங்கள் தீர்மானம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நான் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள், 2015 வந்திருக்கக்கூடிய 4 புத்தகங்கள். இந்த புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய ஆர்வம் யாருக்காவது இருந்ததுன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம், இந்த புத்தகங்களை எங்கிட்ட வாங்கலாம், அல்லது ஆன்லைனில் இந்த பேரை போட்டு தேடினாலும் உங்கள் ஆன்லைனில் புத்தகங்கள் கிடைக்கும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகங்கிறது 2018 புதிய தலைமுறை கல்வியில் எழுதின ஒரு வெற்றியோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு, இது முதல்ல யார் படிக்கணும்னா பேரண்ட் படிக்கணும், தென் டீச்சர்ஸ் அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ். காரணம், நான் இப்போ இந்த செஷன் இப்போ ஆன்லைனில் வெபினாரில் பண்ணுற மாதிரி நான் டைரெக்டாக செஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் நான் மீட் பண்ணுவேன், நிறைய ஒரு 100 ப்ரோக்ராம்ஸ் வருஷத்துக்கு ஆவரேஜாக போயிட்டே இருக்கோம். அதில் நான் போகிற இடத்துலலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட ஏதாவது விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பேரண்ட்டை ஷேர் பண்ண முடியாது, ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியாது, பட் எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷேர் பண்ண அனுபவங்களை எடுத்து நான் லைஃப்ல பார்த்த சில எக்ஸாம்பிள், இப்போ முன்னாடி காட்டின மாளவிகா வந்து ஒரு கட்டுரையில் இருப்பாங்க, அந்த கட்டுரையில் வந்த பிக்சர் தான், புதிய வந்த பிக்சர் தான் இந்த புத்தகம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடல்ஸ் வச்சு எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது, இந்த புத்தகம். இந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னாவோ, அல்லது நான் இப்போ பேசின விஷயங்கள்ல எங்கிட்ட ஏதாவது நீங்க டிஸ்கஸ் பண்ணணுமோ, ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மை மெயில் kadir7@gmail.com, அல்லது வாட்ஸ்அப்பில் நீங்கள் தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம், 9842786026 மை நம்பர். நான் பேசின விஷயம் குறித்து இப்போ நம்ம பேசின விஷயங்களோ, அல்லது உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலி ஐ வாண்ட் டு தேங்க் த மேனேஜ்மெண்ட் அண்ட் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், பிரின்சிபல், த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ். தேங்க்யூ ஆல்.
Thank you, Kadir sir. Your educative and informative speech is going to stay forever in the minds of HSC students to be successful in their education and career. I thank you profusely for the inspirational speech rendered for the betterment of the HSC students. Thank you once again, sir. Now, I request Dr. S. R. Mugam, principal of GRT Institute of Engineering and Technology, to give a speech about the scholarships offered in GRT Institute of Engineering and Technology. Principal sir, நீங்க mic and mute பண்ணனும். நன்றி திரு கதிர் சார் அவர்களே, தங்களுடைய பதிவு மிகவும் பயனுள்ளதாகவும் அமையும் அமைந்தது என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. கதிர் சார் கூறியது போல மாணவர்களுக்கு நம்ம எந்த காலேஜில் எந்த துறையில் நாம் எடுத்து படிக்கிறோம் என்பதை தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அவர் கோடிட்டு காட்டியது மாதிரி இன்ஜினியரிங் துறையை செய்தாலும் இன்ஜினியரிங் துறையை அழிக்க முடியாது. அருமையான ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தான் போட்டிருக்கிற சட்டை வச்சே சொன்னார். ஸோ இன்ஜினியரிங் துறையை வந்து த்ரூட் த வேர்ல்டு, நம்ம தமிழ்நாடுக்குள்ள மட்டும் இல்லை, த்ரூட் த வேர்ல்டு இன்ஜினியரிங் தான். ஸோ இன்ஜினியர்ஸ் ஒன்லி கேன் ரூல் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க, இன்ஜினியர்ஸ் ப்ரௌடாக ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம இன்ஜினியரிங் துறையை தேர்ந்தெடுக்கும் போது சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு நேக் அக்ரிடேஷன்ஸோ ஒரு என்பி அக்ரிடேஷனோ என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் இருக்கக்கூடிய காலேஜஸ் நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய எதிர்காலம் நல்ல வளமுள்ளதாகவும் அருமையாக அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள். ஸோ இந்த மாதிரி நல்ல பயனுள்ள தகவல் கொடுத்த ஈரோடு கதிர் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் எங்கள் நிறுவனத்தின் நன்றியும் இந்த நேரத்தில் உரிதாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி சார். மேலும் எங்களுடைய ஜிஆர்டி கல்வி நிறுவனத்தில் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் மாணவர்களுக்கு மெரிட்டோரியஸ் மாணவர்கள் நல்ல மார்க் எடுத்து படிக்க முடியாத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்கள் ஃபீ கன்செக்ஷன் கொடுத்து ஒரு ஒரு வருடமும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். ஸோ எங்ககிட்ட 5 யூஜி கோர்சஸ் இருக்குது. பயோமெடிக்கல் கோர்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல். இந்த 5 கோர்சஸுமே எங்ககிட்ட இருக்குது. இதில் இந்த வருடத்துக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ 100% டியூஷன் ஃபீ ஃப்ரீ. 4 வருடத்துக்குமே வந்து டியூஷன் ஃபீயே வாங்க மாட்டோம். யாராருனா மோர் தென் 170 கட் ஆஃப் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 170 கட் ஆஃப் மேலே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் அந்த வாய்ப்பை தருவோம். நாங்கள் 100% டியூஷன் ஃபீ ஃப்ரீ ஃபார் 2 இயர்ஸ், 2 வருடம் முழுமையாக இலவசம். யாருன்னா ஸ்கூல் டாப் 7 ரேங்க்ஸ். ஸோ இதில் நாங்கள் மார்க் ஃபிக்ஸ் பண்ணலை, அந்தந்த ஸ்கூல் கேட்டகரிஸ் மேத்த மாதிரி டாப் 7 ரேங்க்ல இருந்தாங்களா அவங்களை எங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா வில் கிவ் 2 இயர்ஸ் 100% டியூஷன் ஃபீயை கொடுக்குறோம். 50% டியூஷன் ஃபீ ஃபார் 4 இயர்ஸ். 150க்கு மேலே 169 கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இந்த ஸ்காலர்ஷிப் எடுத்து பயன்பெறலாம். பிஇ மெக்கானிக்கல், இசிஇ, மெக் ட்ரிபிள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு நேரடியாக வந்து சேரக்கூடிய மாணவர்களுக்கு 60,000, பொருளாதாரத்தில் இன்னும் பின்தங்கிய மாணவர்களுக்கு இன்னும் 10,000 தள்ளுபடி பண்ணி 50,000 கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். மோர் தென் 1,000 மார்க்ஸ் வில்லாவே பார்ட் ஸ்காலர்ஷிப். இது லேட்டர் என்ட்ரி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பிஎஸ்சிக்கு கம்படிஷன்ஸில் பிஎஸ்சி நம்மளுடைய மேக்ஸ் அந்த மாதிரி படிச்சிருக்க மாணவர்கள் லேட்டர் என்ட்ரி வந்தாங்கன்னா அவங்களோட 10th+2 மார்க்ஸ் வந்து 1,000 மார்க்ஸ் மேலே இருந்தால் அவங்களுக்கும் தனி சலுகைகள் கூடிய பார்ட் ஸ்காலர்ஷிப் நாங்கள் தரோம். எங்களோட எம்பிஏ டியூஷன் ஃபீ 35,000 தான். ஸோ லேட்டர் என்ட்ரி ஃபீஸ் வந்து 50,000 தான் ஃபார் ஆல் கோர்சஸ். ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு நிறைய ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருப்போம் சார், நான் எங்களுக்கு 50%லேருந்து அவங்களுடைய கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி நாங்கள் 100% வரையும் நம்ம ஃபீஸ் கன்செக்ஷன் நாங்கள் தரோம். டியூஷன் ஃபீ வந்து நம்மளுக்கு எஸ்சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் இருக்கும்போது அவங்களுக்கு 100% கட்டணமே இல்லாமல் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இங்கே எங்கள் ஜிஆர்டி கல்வி குழுமம் ஏற்படுத்தியிருக்குது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கவுன்சிலிங் மூலயமா நம்ம அப்ளை பண்ணி நம்ம காலேஜ் எடுக்கிறதுனால நம்ம தாராளமாக வரலாம். நம்மளுடைய கவுன்சிலிங் ஜிஆர்டி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோடு 1238, ஜிஆர்டி கவுன்சிலிங் காலேஜ் கோடு 1238.
ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக எடுத்து வந்தோம்னா ஒன்லி 25,000 ருபீஸ் பே பண்ணால் போதும், ரிமைனிங் வந்து என்டையர் கவர்மெண்ட்லேருந்து நம்ம ஸ்காலர்ஷிப்பு கிளைம் பண்ணிக்கலாம். சிமிலர்லி ஃபார் த 100% டியூஷன் ஃப்ரீ SC ST அண்ட் கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸாக இருந்தாங்கன்னா வி கேன் கோ ஹெட் வித் கவுன்சிலிங் அட்மிஷன்ஸ் போயிட்டு நாங்கள் பண்ண முடியும். கவுன்சிலிங் அட்மிஷன் எந்த உதவி தேவையாக இருந்தாலும் நாங்கள் தாராளமாக எங்கள் கல்வி நிறுவனத்தில் நாங்களே ஏற்பாடு பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணித்தரோம், தாராளமாக வரலாம். இது எல்லாமே தமிழ்நாடு மாணவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சலுகைகள். இதை தாண்டி அதர் ஸ்டேட்லேருந்து எங்கள் காலேஜில் நிறைய மாணவர்கள் படிக்கிறதுனால அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுத்துருக்கோம். கட் ஆஃபில் 75% மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 60,000 ரூபா வருடத்திற்கும், 60%லேருந்து 74.9% கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு 70,000 ரூபா வருடத்திற்கும் ஃபீஸ் செஞ்சால் போதும். அவங்களுக்கு 20,000 25,000 15,000 கட்டண சலுகை தரும். லேட்டர் என்ட்ரி 50,000 தான். இந்த வருடம் இது இந்த ஸ்காலர்ஷிப் இல்லாமல் இந்த வருடம் டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 85% மேலே யார் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க எங்ககிட்ட நிறுவனத்தை அணுகும் பட்சத்தில் அவங்களுக்கு 100% ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் ஃபார் டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, பஸ் ஃபீ, புக் ஃபீ எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஒரு 15 சீட் நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 5 சீட் அலோகேட் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்து நிற்கிற மாணவர்கள் யாராச்சும் விருப்பமாக இருக்கும் பட்சத்தில் எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். 8939992757 இது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் கான்டாக்ட் நம்பரும் இதுதான். நீங்கள் ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் உங்களுக்கு கிளைம் வேணும்னா இம்மிடியட்டாக நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்த முடியணும், இல்லை நாளைக்கோ எங்களை அணுகித்து உங்களோட நேமை பதிவு பண்ணிக்கலாம். நேமை நீங்கள் பதிவு பண்ண பட்சத்தில் நாங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணும்போது உங்களோட நேமை இன்க்ளூட் பண்ணி யார் டாப் ரேங்க்ல இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எங்கள் நிறுவனத்தில் வந்து சேரக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல தரமான கல்வியும் முழுமையான வேலை வாய்ப்பு. கதி சார் சொன்ன மாதிரி ஒரு காலேஜ் எடுக்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய கிரிட்டீரியா நிறைய இருக்குது. அந்த கிரிட்டீரியா எல்லாமே நாங்கள் இருக்கிறதுனால எங்களுடைய நிறுவனத்தை தாராளமாக நீங்கள் அணுகலாம், எடுத்து படிக்கலாம். எங்களுடைய கல்வி நிறுவனம் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ஃபார்மசி காலேஜ் இருக்குது, அதில் பிஃபார்ம் கோர்சஸ் இருக்குது, டிஃபார்ம் கோர்சஸ் இருக்குது, அதை தாண்டி எங்ககிட்ட பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸும் இருக்குது. ஸோ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங்கே தாண்டி வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்ககிட்ட இருக்கிற கல்வி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோர்ஸுகளுக்கும் ஸ்பெஷலான ஸ்காலர்ஷிப் ஒரு ஒரு காலேஜுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை எடுத்து பயன்பெறலாம். ஸோ மறுபடியும் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எங்கள் நிறுவனத்தை நீங்கள் நாடணும், எங்களுடைய மேற்கொண்டு விளக்கங்கள் தேவைன்னா எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 8939992757, எங்களுடைய கவுன்சிலிங் கோட் 1238. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், எங்களை கவுன்சிலிங் கோட் 1238, கான்டாக்ட் நம்பர் 8939992757. ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பு நல்கிய எங்கள் கல்வி குழுமத்தின் நிறுவனத்திற்கு அனைவருக்கும் நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your clear explanation about the scholarship, sir. Now, finally, I invite Mr. K.P. Siniraj, HOD, Science and Humanities, to thank the gathering. A very good morning. GRT Group of Educational Institutions, the gateway to your dream career. It gives me unlimited pleasure to thank Dr. Meenakshi Sundaram, Dean, GRT Group of Institutions, for having wished for the success of this inspirational program. I am very much pleased to thank our respected principal, Dr. S. Arumugam, GRTIET, for his timely guidance in organizing such a constructive program. I extend my sincere thanks to you, sir. With pleasure, I thank Mr. Erode Kadir for his star-studded speech rendered to be the eye-opener to the higher secondary students. My heartfelt thanks to you, dear sir. Next, I thank our academic advisor, administrative officer, HODs,
teaching and non-teaching staff members of GRT IET and students for their support in making this program a remarkable success. Once again, I thank one and all. Thank you. Dear students, GRT Group of Educational Institutions, the gateway to your dream career. Regarding our college infrastructure, engineering, the course, teacher education, enjoy the session, nursing, to the video. Please stay back. Health inspector, உலகமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் கல்லூரி படிப்பு என்ன ஆகுமோ என்று கவலைப்படும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் காரணத்துக்காக மட்டுமே அந்த மதிப்பெண்ணிற்கு மதிப்பில்லை என்ற கவலையே இனி தேவையில்லை. ஏனென்றால் ஜிஆர்டி குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் எப்போதுமே திறமைக்கு முதலிடம் கொடுத்து முற்றிலும் இலவசமாக ஸ்காலர்ஷிப்புகள் வழங்கப்படுகின்றன. இந்த வருடம் 20 மாணவ மாணவியருக்கு இன்ஜினியரிங் படிப்பில் ஸ்காலர்ஷிப்பும் 5 மாணவ மாணவியருக்கு பார்மசி படிப்பில் ஸ்காலர்ஷிப்பும் 5 மாணவியருக்கு வழங்கப்பட இருக்கிறது. முதலில் வருபவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். பயன்படுத்தி பொறியியலின் ஆழம் ஆராய்வது, எங்கள் செவிலியர் கல்லூரியில் தரமான கல்வி, கைமேல் பயிற்சி, பல திறமைகள் வளர்ச்சி, படிப்பு முடிக்கும் முன் வேலை வாய்ப்பு உறுதி அளிக்கப்படுகின்றது. சிறந்த ரிசல்ட்டுகள் மூலம் தொழில்நுட்ப கல்வியில் எப்போதும் உயர்ந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது, அமைதியான வசதியான சூழல் சிறப்பான கல்வி கற்கும் உத்தரவாதத்தை அளிப்பது, சிறப்பான மாணவர்களை உருவாக்கி சிறந்த வேலை வாய்ப்பு. GRT Group of Educational Institutions, the gateway to your dream career. Engineering, எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளும் நீங்களும் நலமுடன் என்று நம்புகிறோம். ஒரு முக்கியமான உலகமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் கல்லூரி படிப்பு என்ன ஆகுமோ என்று கவலைப்படும் மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி. GRT Group of Educational Institutions at Tiruthani. நல்ல மதிப்பெண்கள் பெற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் காரணத்துக்காக மட்டுமே அந்த மதிப்பெண்ணிற்கு மதிப்பில்லை என்ற கவலையே இனி தேவையில்லை. ஏனென்றால் GRT Group of Educational Institutionsல் எப்போதுமே திறமைக்கு முதலிடம் கொடுத்து முற்றிலும் இலவசமாக ஸ்காலர்ஷிப்புகள் வழங்கப்படுகின்றன. இந்த வருடம் 20 மாணவ மாணவியருக்கு இன்ஜினியரிங் படிப்பில் ஸ்காலர்ஷிப்பும், 5 மாணவ மாணவியருக்கு பார்மசி படிப்பில் ஸ்காலர்ஷிப்பும், மேலும் 5 மாணவியருக்கு பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் ஸ்காலர்ஷிப்பும் வழங்கப்பட இருக்கிறது. முதலில் வருபவருக்கே முன்னுரிமை வழங்கப்படும். மேலும் செய்முறை பயிற்சி கல்வி மூலம் உலகத்தரம் வாய்ந்த லபோரட்டரிகளை பயன்படுத்தி பொறியியலின் ஆழம் ஆராய்வது, எங்கள் செவிலியர் கல்லூரியில் தரமான கல்வி, கைமேல் பயிற்சி, பல திறமைகள் வளர்ச்சி, படிப்பு முடிக்கும் முன் வேலை வாய்ப்பு உறுதி அளிக்கப்படுகின்றது. சிறந்த ரிசல்ட்டுகள் மூலம் தொழில்நுட்ப கல்வியில் எப்போதும் உயர்ந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது, அமைதியான வசதியான சூழல் சிறப்பான கல்வி கற்கும் உத்தரவாதத்தை அளிப்பது, சிறப்பான மாணவர்களை உருவாக்கி சிறந்த வேலை வாய்ப்புகளுக்கு அவர்களை உருவாக்கும் வரை வழிகாட்டுவது, உடனுக்குடன் ஆதரவாய் இருக்கும் தரமான பேராசிரியரை கொண்டு மாணவர்களின் உள்ளார்ந்த திறனை வளர்ப்பது என இவை GRT குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸின் உயரிய அம்சங்கள். இது உங்களுக்கோ, உங்கள் குடும்பத்தில் இருப்பவருக்கோ, அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களின் குடும்பத்தினருக்கோ பயன்பட இந்த செய்தியை நீங்கள் பலருக்கும் பகிர்வதன் மூலம்
ஒரு மாணவனின் அல்லது ஒரு மாணவியின் வாழ்க்கையில் ஒளியேற்றலாம். ஏனென்றால் ஜிஆர்டி குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் திறமைக்கே முதலிடம். சிறப்பான கல்விக்கும் வளமான எதிர்காலத்திற்கும். மேலும் தகவல்களுக்கு 0442788777 இன்ஜினியரிங் 8939992757 நர்சிங் 8939861897 பார்மா 7598185631 இமெயில் info@grt.edu.in Once again, I thank one and all, and special thanks to Mr. Erodu Kadir sir. Dear HS friends, GRT is always open to provide you valuable suggestions, and you can always knock the door of GRT for gaining counseling and academic guidance. Thank you, dear students. I thank all the people who ensured the success of this event. Thank you, one and all.